அனைவருக்கும் வணக்கம். நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் ஜோதி டெஸ்ட் நேற்று நடந்ததுங்க. இன்றைக்கி அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்க, நேற்று கிட்டத்தட்ட 3000 பேர் நாங்கள் ஜோதி டெஸ்ட் கேட்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜோதி 2 வருது பார்த்தீங்கன்னா வர சண்டே வரும். அதில் டிஎன்பிஎஸ் ஸ்டாண்டர்டு கொடுத்து நம்மளால் எவ்வளோ க்ளீனாக கவர் பண்ணுமோ அவ்வளோ கவர் பண்ணுறோங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஜோதி 1 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முதல் 100 வீடியோஸ் பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு 100 வீடியோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின்ங்க, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலக கொருவனாய் நின்றாய் நீயே என்று பாடியவர் யார்? ஸோ இதே ஆப்ஷன் என்னங்க, என்று பாடியவர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர். இவங்க கலர் மாற்றிக்கிறேங்க, ஹையட் தெரியணும்ல. என்று பாடியவர் பார்த்தீங்கன்னா அப்பர். சரிங்களா, நான் பாக்ஸ் போடுறேன். ஸோ ஹோசை ஒலியெல்லாம் ஆனாயினியே, உலக குருவனாய் நின்றாயினியே என்று பாடியவர் அப்பர். சரிங்களா. செகண்ட் க்வெஸ்சன், நிலம் உலகில் உயிர்கள் இறக்கும் பொழுது விடப்படும் உடம்பு எது? விடப்படும் உடம்பு, நம்ம இந்த உடம்பு தான் விட்டுருவோம். ஸோ அதுக்கு என்னங்க ஏற்கனவே மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸ்தூல உடம்பு நிறைய கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். ஸ்தூலம், சூக்ஷ்மங்கிறது காண முடியாத, ஸ்தூலங்கிறது காண்ற உடம்பு. இது தமிழில் பரு உடம்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் போத் ஏ அண்ட் சி வரணுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கான சரியான டிக்கும் போட்டுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ரெண்டு இருக்கவே நான் டப்பா போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ ஸ்தூல உடம்பும் சரி தான். ஸ்தூல உடம்புக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா பரு உடம்புன்னு சொல்லுவோம். நுண் உடம்புங்கிறது நம்ம பார்க்க முடியாது, அதுவும் சூக்ஷம் உடம்பு ஆவி. அது நம்ம உடம்பை விட்டு போயிடும். நம்ம உடம்பை விட்டு உயிர் போன அப்புறம் இந்த உடம்புங்கிறது ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மார்டல் ரிமைன்ஸ். இப்போலாம் விதமாக பேர் வந்துருச்சு, டெட் பாடின்னு சொல்லுவோம், சடம் சவம் சொல்லுவோம், என்னென்னோ நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போத் ஏஎன்சி, பரு உடம்பு வரும், ஸ்தூல உடம்பு வருங்க. அடுத்து என்னங்க சொல்கிறாங்க, அனாதி முக்த சித்தரு, அதாவது அனைத்தையும் முக்தி பெற்ற நிலையில் சித்தராக இருப்பவர் யாரும் ஆண்டவன் தாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை. ஸோ கடவுள் மட்டும்தாங்க எல்லாத்தையும் விட்டுப்பட்ட ஒரு சித்தர் ஸ்டேஜில் இருப்பாருங்க. அவர்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாமே இருந்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா, என்னதான் திருமால் பக்கத்து மகாலட்சுமி இருந்தாலும் சிவன் பக்கத்து பார்வதி இருந்தாலும் ஒரு சித்தஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. அரிதுயில் கொள்பவர் சித்தர் வந்து சிவன் வந்து சக்தி இருந்தும் சிவமாக இருப்பவன் சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி சித்த ஸ்டேஜ் தான் இருப்பாங்க. ஸோ ஆண்டவன். அடுத்து என்னங்க வருது, இருங்க நான் மாற்றிக்கிறேன். ஆணவம் கண்மம் மாய், இது எப்படிங்க சொல்லலாம். ஆணவம்ங்கிறது உமிங்க, மேலே இருங்க ஒரு நிமிஷம், மேலே இருக்கும் பார்த்தீங்களா அந்த உமி, அரிசி மேலே இருக்கிற உமிங்க. கண்மம்ங்கிறது என்னங்க, முளைங்க. மாயைங்கிறது தவிடுங்க. ஸோ ஆப்ஷன் 2, 1, 3 வரணுங்க, இதாங்க சரியான விடை. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது மூணு நம்மளை விட்டு போனால் தான் அரிசிங்கிற ஒரு நம்ம கையில் கிடைக்கும். ஸோ இது மூணு நம்மளை விட்டுட்டு போகணும். இது மூணு ஆணவம் கண்மம் மாயை, இந்த முளை உமி தவிடு மூணும் போனால் தான் நமக்கு அரிசி கிடைக்கும், நமக்கு அரிசி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 5வது போகலாம். அத்வைத்தம் என்றதன் பொருள் என்னங்க, ஏற்கனவே நிறைய எடுப்ப. அத்வைத்தம் இல்லை இரண்டு, இரண்டற்ற இல்லை இரண்டுனா இரண்டற்ற ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா, ஸோ இரண்டற்ற ஒன்று, அத்வைத்தம்னா இரண்டாக படிக்கணும், அ பிளஸ் துவைத்தம் இல்லை இரண்டு. ஸோ இரண்டற்ற ஒன்று தான் இதுக்கான சரியான விடைங்க. அடுத்து அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி நம்ம ஏற்கனவே நான் கடவுள் படத்தில் பார்த்துருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள், நான் பிரம்மம். ஸோ இங்கே நான் கடவுள் வந்தாலும் ஆப்ஷன் ஒன்று, நான் பிரம்மம் வந்தாலும் ஆப்ஷன் ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடைங்க. அடுத்தது, விநாயகரை முதன் முதலாக கொண்டு வழிபடும் மதத்திற்கு பெயர் என்ன? நான் ஏற்கனவே ஆதிசங்கர் அந்த சண்மதங்களை சொல்லியிருக்கேன். சாக்தம்ங்கிறது அம்பால, கௌமாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முருகரை, சைவம்ங்கிறது சிவனை. அப்போ கணபத்தியம், கணபதி, கணபத்தியம்ங்கிறது தான் சரியான விடைங்க. ஸோ கணபத்தியம் தான் விநாயகரை முதன் முதலாக கொண்டு வழிபடும் சமயம். சரிங்களா, இது ஆதிசங்கர் வகுத்து ஏற்கனவே நான் கிளாஸஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் யார்? எப்படிங்க, வேதவியாசரும் உண்டு, பாத வேதவியாசர் இன்னொரு பேர் தான் பாதராயணர், வேத துவைபாயணர், நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. நான் எது பாக்ஸ் போடுறனோ அதாங்க ஆன்சர். சரிங்களா, அப்போ அதுபடி பார்த்தா நீங்கள் மேலே ஒரு பாக்ஸ் போட்டிங்களே, அது எப்படி எங்கள் ஆன்சர் ரெண்டு கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் சொல்லுவீங்க, நான் அதை ஒரு பாக்ஸ் நான் அழிச்சிடுறேன். சரிங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் டிக் போட்டுடுறேன், ஒரு பாக்ஸ் நான் அழிச்சிடுறேன். இப்போ அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரெண்டுமே வருங்கிறதுனால ஆன்சர் வந்து ஏஎன்சி. சரிங்களா, ஐயோ இருங்க. ஸோ கிருஷ்ண துவைபாயனர், துவைபாயனர், வேதவியாசர், பாதராயனர் எல்லாமே அவரோட பேர் தாங்க. ஸோ நீங்கள் எது நீங்கள் பிரம்மா இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏஎன்பி தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா, இப்போ 9th க்வெஸ்சன் போகிறோங்க. ரிக்வேதத்தின் 10வது மண்டலத்தில் இறைவனை எந்த பெயரால் குறிப்பிடுகிறார்கள்னா, பிரம்மன் இந்திரன் என்ற இரண்டு பெயர்களால் கடவுளை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா, ஸோ ரிக்வேதத்தோட 10வது மண்டலத்தில் கடவுளை வந்து பிரம்மன் சொல்லிட்டும் இந்திரன் என்று சொல்லிட்டும் குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா, அப்புறம் ரிக் என்பதன் பொருள் என்ன? ரிக் என்பதால் துதித்தல்,
அதாவது கடவுளை ஸ்தோத்தித்தல் துதித்தல் ப்ரேசிங் த காட் நம்ம சொல்லுவோம்ல, கடவுளை வந்து புகழ்வது, புகழ்வது வராது, துதித்தல் அவரோட மந்திரங்கள் நம்ம இதெல்லாம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரிக்வேதத்தில் தான் இருக்கும். ஸோ கடவுளை நமஸ்கரித்தல் துதித்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிக்வேதம். ஸோ ரிக்வேதத்துக்கு துதித்தல்ன்ற பேர் ஒன்றுங்க. அடுத்து என்ன கொஸ்டின், கோயிலில் விநாயகரோட மூளை எதுங்க? கன்னி மூளை கணபதி பாட்டு ஞாபகம் உடனே வந்துடணும். ஸோ கன்னி மூளை கண்மூடித்தனமாக ஆன்சர் பேக் மார்க் பண்ணலாங்க. கன்னி மூளை கணபதியை கோயிண்டிக்கிட்டே ஐயப்பன் பாட்டுலாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ கன்னி மூளை, கன்னி மூளை தான் இதுக்கான ஆப்ஷனுங்க. அடுத்து என்னங்க சொல்கிறாங்க, பொறுத்துக்க ஏழாம் திருமுறை ஒரு விஷயங்க, ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு போயிடும். அப்போ ஏழாம் திருமுறை பார்த்தீங்கன்னா சுந்தரருக்கு வரும், ரைட்டுங்களா? அப்போ அடுத்தது யார் வருவார்? மணிவாசக பெருமான் வருவார் எட்டில். பத்து பார்த்தீங்கன்னா திருமூலருக்கு போகும், பன்னெண்டு பார்த்தீங்கன்னா சேக்கிழாருக்கு வரும். அப்போ ஆப்ஷன் என்னங்க? 4 1 2 3. ஸோ ஆப்ஷன் 4 1 2 3 ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை, சரிங்களா? இப்போது 13 கொஸ்டின், திருப்பாதிரி புலியூரில் நம்ம ஊர் தாங்க கடலூரில் உள்ள சமணப்பள்ளியை இடித்து திருவதிகையில் குருதர ஈஸ்வரத்தை கட்டியவர் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சமணம்னாலே திருநாவுக்கரசர் தான் அங்கே வருவர். ஸோ திருநாவுக்கரசரோட இதில் திருநாவுக்கரசர் நிறைய பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் திருவதிகை நம்ம படிச்சிருக்கோம், திருக்கவதியில் அங்கே தான் போய் அந்த ஈஸ்வரன் தான் ஆட்கொள்வர், இங்கே தான் கரையர் வீட்டு குப்பம் எல்லாமே இருக்குது. ஸோ கடலூர் நம்ம திருப்பாதிரி புலியூர் கடலூர்னு வந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக முதலாம் மகேந்திரவர்மன், இது பல்லவர் இல்லாமல் மகேந்திரவர்மன் ப்ளஸ் அங்கே நீங்கள் திருநாவுக்கரசர் யாரால் பண்ணான்னு வந்து திருநாவுக்கரசர் நீங்கள் ஆப்ஷன் அங்கே போட்டுக்கலாம். இப்போ எங்கே நீங்கள் ஆப்ஷன் வரல அதனால் போடல நான். அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்மன்ன தந்தாடி, இது யாருங்க பாடினர்? சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ சேரமான் பெருமாள் நாயனங்க காணப்பிச்சு. ஸோ சேரமான் பெருமாள் நாயனார் தாங்க இதை பாடியிருக்கார். ஏ பார்த்திபன் வந்துருச்சு நான் கேட்டேன். அடுத்தது, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிடும் எல்லாம் கண்ணன் என்று கூறிய ஆழ்வார் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார், சரிங்களா? கம்ப்ளீட் நம்மாழ்வார். ஸோ உண்ணும் சோறும் தின்னும் வெத்தலையும் எல்லாம் தின்னும் வெத்தலையும் பருகும் நீரும் எல்லாம் என் கண்ணன், எல்லாமே என் கண்ணன் தான் சொன்னது பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். அடுத்து சிவா என்பது என்னென்னா பெண்பால், நான் ஏற்கனவே இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் நான் இதில். ஸோ சிவாங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்பால், சரிங்களா? அப்போது சிவ என்பது ஆண்பால், சிவங்கிறது ஒன்றன் பால், ஓகேங்களா? ஸோ சிவானா அது வந்து பெண்பால். நாதமுனிகள் அவதரித்த ஊர் காட்டு மன்னார் கோயில் எனப்படும் வீரநாராயணபுரம். ஸோ காட்டு மன்னார் கோயில் எனப்படும் வீரநாராயணபுரம் தான் நாதமுனிகள் அவதரித்த ஊர். இதில் எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஃபஸ்ட்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயே இருக்குது, அதில் நாதமுனிகள் பற்றி ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் இருக்கும், அதில் ஃபஸ்ட்லேயே இது இருக்குங்க. ஸோ வடகலை தெங்கலை இதில் என்னங்க அவங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன்? வைணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி பிரப்தி மாறுங்க, வடமொழி தென்மொழி மாறுங்க, சின்னங்கள் மாறுங்க. அப்போ மேற்கண்ட அனைத்தும் நான் முன்னாடியே சொல்லிட்டு எது நான் பாக்ஸ் போடுறேனோ அதுதான் ஆன்சர்னு. ஸோ மேற்கண்ட அனைத்தும் பொருந்தும், பக்தி பிரபத்தியில் மாறும், வடமொழி தென்மொழியில் மாறும், சின்னங்கள் ஏன்னா இவங்க வந்து வடகலைக்காரர்கள் வந்து யூ ஷேப்பில் போடுவாங்க, தெங்கலைக்காரர்கள் பாதை வச்சு போடுவாங்க வை ஷேப்பில். ஸோ வந்து எல்லாமே வேறுபடனால் இரண்டு விஷயங்கள் எல்லாத்தையும் வேறுபடனால மேற்கண்ட அனைத்தும் பொருந்தும், சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சித்தாந்தம் என்பது. ஸோ சைவ சித்தாந்தம், சித்தாந்தம் சிந்திக்க பெற்ற முடிவு, நம்ம ஏற்கனவே சிந்திச்சு ஆராய்ஞ்சு கையில் கொடுத்துட்டாங்க, கைவர பெற்ற முடிவு. ஸோ அது நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, அது எல்லாத்துக்கும் முடிவு யார்? சிவபெருமான். ஸோ எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் முடிவு, நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி, நான் டப்பா போட்டு ரெண்டுமே உண்டுனால போத் ஏஎன்பி, போத் ஏஎன்பி. ஸோ ஆப்ஷன் சியில் போத் ஏஎன்பி. ஸோ சிந்திக்க பெற்ற முடிவு, ஏற்கனவே அவர்களெல்லாம் சிந்திச்சு ஆராய்ஞ்சு சிவபெருமான் தான் சொல்லி நம்ம கொடுத்துட்டாங்க, கைவர பெற்ற முடிவு இதுதான் எனக்கு இந்த ரிசல்ட், இதுதான் நான் சிவபெருமான் அடைவதற்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், கைவர பெற்ற முடிவுலையும் நமக்கு இதை சொல்லிட்டாங்க. சித்தாந்தம் என்பதை பொருள் பார்த்தீங்கன்னா சிந்திக்க பெற்ற முடிவும் வரும், கைவர பெற்ற முடிவும் வரும். ஸோ ஆப்ஷன் ஏஎன்பி தான் இதுக்கு சரியான விடை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? மாயை, மாயை என்னங்க? மாயை தான் முதற் காரணம், அதில் தான் நம்ம இந்த உலகமே நமக்கு மாயை தானே உள்ள கடவுள் போய் உலகத்தை முழுக வச்சு திரு மாதிரி படிக்கிறார். ஸோ மாயை தான் முதற் காரணம். சக்தி, சக்தி பார்த்தா துணை காரணம், இறைவன் தான் நிமித்த காரணம். இது எப்படி இங்கே ஏற்கனவே கம்பேர் பண்ண நான் சொல்லியிருக்கேன், மாயைங்கிறது மண், ரைட்டுங்களா? அப்போது சக்திங்கிறது அந்த வீல், குழவர் வந்து வீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பானைக்கு கீழே அந்த சக்கரம் வச்சுருப்பாங்கள்ல சக்கரம். ஸோ இறைவன் தான் பார்த்தீங்கன்னா குயவன். ஸோ குயவன் அந்த சக்கரத்தை துணை கொண்டு மண்ணால் பானம் செய்கிறான், அதே பார்த்து இறைவன் சக்தி அம்பாலை துணை கொண்டு மாயையிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறார். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 3 2 1 ஆப்ஷன் 3 2 1 டி இஸ் த சரியான ஆன்சர். ஸோ டி தான் இதற்கு சரியான விடை, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் மண் குழவன் ஞாபகம் வச்சுக்கலாங்க, அதான் பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஸோ நெல்லிற்கு உமி போல செம்பிற்கு
செம்பிற்கு களிம்பு போல உயிர்களோடு அனாதியாகவே ஆணவம் தான் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் நமக்கு நாணவங்கிறது இருக்காம இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாத்தியா நான் இவ்வளோ இருக்கேன், பாத்தியா நான் அப்படி இருக்கேன், பாத்தியா நான் எப்படி இருக்கேன், ஆணவம் எல்லாம் பார்த்தீங்க இங்கிட்டு தான் எல்லாம் இருக்குது. நான் என்கிற ஆணவம் சொல்லுவாங்க, நான் நாம்லாம் ஆணவம் இருக்கக்கூடாதுன்னுவாங்க, இல்லாமல் இருக்குமா? ஸோ ஆணவம், ஸோ நான் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. நெல்லு குமி போல் நெல்லும் இருக்கும், செம்பில் அந்த மிக்ஸ் இந்த அலோய் மிக்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆணவங்கிறது நம்ம இன்றைக்குமே இப்போ கண்மம் கூட சில சமயம் வந்து போயிடும் அந்த கர்மா கழிஞ்சிடும், ஆனால் ஆணவங்கிறது பார்த்து எனக்கு முக்தி கிடச்சிச்சுன்னு ஒரு ஆணவமும் வரும். ஸோ ஆணவங்கிறது இனிமேல் விட்டு போகாது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. தெய்வத்தின் காரணமாய் வருவது, ஒரு நிமிஷம் நீங்கள் இதை அழிச்சிடணேன். தெய்வத்தின் காரணமாய் வருவது, தெய்வத்தின் காரணமாக வருது பார்த்தீங்கன்னா ஆதி தெய்வீகம். ஏங்க ஆதி பௌதிகம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் கிட்டேன்னு வருது, உலக ஆசை பொருட்கள் சொல்கிறோம் அதுலேயும் வருது. ஆதி ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட ஒரு உயிர், இந்த பொருள் ஆசைப்படுற உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வருவது. ஸோ அறிவின் பொருளோடு வருது பார்த்திங்கன்னா ஆதி பௌதிகம், அறிவு சார்ந்த பொருட்கள் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், மணி ஏர்ன் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வருது ஆதி பௌதிகம். ஆதி ஆன்மீகம் அதை சார்ந்த மனிதர்கிட்டே, இந்த பணத்தை சார்ந்த மனிதர்கிட்டேன்னு வருது. ஆதி தெய்வீகம் மட்டும்தான் கடவுள் மூலமாக நமக்கு வந்து இதான் இன்றைக்குமே ஸ்டாண்டர்ட் நமக்கு இருக்கும். ஸோ ஆதி தெய்வீகம் தான் இதுக்கான விடை. ஒருவன் தனக்கு பிறந்த பெண்ணை பாத்திரத்தில் வைத்து தானம் கொடுப்பதா, அந்த கன்னிகா தானம் செய்ய எத்தனை தலைமுறை பெற்றிருக்கா இருக்கும்? இது நீங்கள் மொட்டமாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 21 தலைமுறை பெற்றிருக்களை காக்குங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் இருப்பாங்க, அப்போ எப்படின்னா முதல் பெண்ணுக்கு 18 தலைமுறை பெற்றிருக்கறிவாங்க, அடுத்த பெண்ணுக்கு 21 தலைமுறை பெற்றிருக்கறிவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வந்து பான் வரிசை இல்லையே, என்னோட பொண்ணுக்கு எப்படி பொண்ணு தான் இருக்கா, எப்படி இந்த அந்திம இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா கவலையே இல்லைங்க. ஏன்னா அந்த கன்னிகா தானம் செய்து கொடுத்த பணமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பித்ருக்கெல்லாம் கரையேறிடுவாங்க. இன்கேஸ் ஆம்பளை பையன் வச்சிருக்காங்காட்டும் கேர்ள்ஸ் வச்சிருக்காங்க வந்து புண்ணியமே, ஏன்னா அவங்க அந்த கன்னிகா தானம் செஞ்சு அந்த பெண்ணை தானம் கொடுத்து அந்த தகுந்த வரனுக்கு தகுந்த மாப்பிள்ளைக்கு தானம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ கொடுக்கச்சே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த முன்னோர்கள்லாம் கரையிடுவாங்க. ஸோ நீங்கள் கவலையப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு. அந்த கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு பெண் வைத்திருப்பவங்க 21 தலைமை பெற்றிருக்கார், ரெண்டு பெண் வச்சுக்கு முதல் பெண்ணுக்கு 17 தலைமை பெற்றிருக்க கரையிடுவாங்க, அடுத்த பெண்ணுக்கு 20 தலைமை பெற்றிருக்க கரையிடுவாங்க. சரியா, இம்மை பொன் குழந்தை இருக்குன்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு தான். ஸோ தனு பொறுத்து, தனுங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்பு, இந்த உடம்புக்கு தான் தனுன்னு அர்த்தம். கரணம், கரணம்ங்கிறது இந்திரியம், புவனம்ங்கிறது உலகம், போகம்ங்கிறது இன்பம், நமக்கே தெரியும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை, சரிங்களா? இப்போ அடுத்து என்னங்க சொல்கிறாங்க, சரியான முறை தசாவதாரத்தை சரியாக பண்ணோம். ஸோ எங்கள் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான இமை, ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை, ஓகேங்களா? பெரிய டபாக போட்டுருவோங்க. இங்கே தசரத ராமர் வந்தாலும் நம்ம ராமர் வந்தாலும் ஒன்று தாங்க, சரிங்களா? ஸோ மச்ச குர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி, இதுதாங்க நம்ம தசாவதாரத்தோட ஆர்டர். ஸோ தடாதகை ஒரு பெண் என்ற போதும் ராமரை அவர் கொன்றார், ராமர் ஒரு தடாதகை ஒரு பெண் ஏன் கொண்டார்? குரு வாக்கியம், ஏன்னா அவர் விஸ்வாமித்திர சொல்லுவார், அவர் தடாதகை ஆயினும் அவரோட அரக்கி அவளை கோல் அவர் பல ஆண்டுகளுக்கு சமம்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுக்காக தான் அவர் கொண்டார். பெண்களை கொள்வது பாவம், ஆக்சுவலி பெண்களை கொள்வது பாவம் அல்ல, பாவம் அவர் அல்ல ஏன் கொடுத்துருக்காரு பாவம், ஸோ அது வராது. சகோதரர் அன்பாங்க, லக்ஷ்மணன் ஒன்றுமே பேசலை, ஏகபத்னி விருந்தவங்க அப்போ ராமர் கல்யாணமே அவர் தடாதகை குளிச்சு. ஸோ குருவாக்கியம், விஸ்வாமித்ரர், விஸ்வாமித்ரர் நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ விஸ்வாமித்ரர் ரொம்ப கோவப்படுவார், ஸோ விஸ்வாமித்ரோட வார்த்தைக்கு பயந்து அஞ்சு தான் தடாதகையை கொண்டர், சரிங்களா? பிரம்மம் என்ற சொல்லுக்கு இந்து தர்மப்படி என்னங்க பொருள், வளர்ந்து கொண்டிருப்பது. நம்ம சொல்லுவது இந்த இந்த யூனிவர்ஸ் இந்த கேலக்ஸியில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. ஸோ அதே மாதிரி பிரம்மம் அதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கும், இட்ஸ் க்ரோயிங் டில்லாம் சொல்லலாம். ஸோ இட்ஸ் பிரம்மங்கிறது வளர்ந்து கொண்டிருப்பது, வளர்ந்து கொண்டே இருப்பதுன்னு அர்த்தம். நாம் சடகோப்பனை பாடினாயோ என்ற தொடரில் சடகோப்பன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மாழ்வார்க்கு தான் சடகோப்பன் பராங்குசன் நிறைய பெயர்கள் இருக்குது, மாறன் எல்லாம் பேர் இருக்குது. ஸோ சடகோப்பன்கிற பெயர் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரை தான் பொருந்தும். ஸோ கண்முழுத்தரம் நீங்கள் சடகோப்பன் யார்னா நம்மாழ்வார் மார்க் பண்ணிடலாம். ஸோ நாம் சடகோபனை பாடின ஆயோங்கிறது நம்மாழ்வாரை தான் நீங்கள் குறிக்கும். க்ஷேத்ர வெம்பா என்ற நூலின் ஆசிரியர்னா ஐயடிகள் காடவர்கோன், க்ஷேத்ர வெம்பா என்ற நூலின் ஆசிரியர் ஐயடிகள் காடவர்கோன். ஸோ ஐயடிகள் காடவர்கோன் எழுதியது தான் க்ஷேத்ர வெம்பா.
புறச்சந்தான குறவர்களை வரிசைப்படுத்துக. ஸோ எப்படிங்க, நீங்க சைவ சித்தாந்த சாஸ்திரம் பார்த்துருக்கலாம், மேய்கண்டார், மேய்கண்டாரோட மாணவன் அருள்வந்தி சிவாச்சாரியார். அருள்வந்தி சிவாச்சாரியார் பார்த்தீங்கன்னா மேய்கண்டாருக்கு அப்பாவோட குரு, கடைசியில் தன்னோட சிஷ்யனோட பையனுக்கு சிஷ்யன் ஆயிடுவார். ஸோ மேய்கண்டார் அருள்வந்தி சிவாச்சாரியார், அவரோட சிஷ்யர் பார்த்தீங்கன்னா மறைஞான சம்பந்த, லாஸ்ட் உமாபதி சிவாச்சாரியார் வருவார். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தாங்க இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? ஸோ மேய்கண்டார் அருள்வந்தி சிவாச்சாரியார், அருள்வந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சார், உமாபதி சிவம், ரெண்டு ஆப்ஷனுக்கு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ மேய்கண்டாரோட சிஷ்யன் அருள்வந்தி சிவாச்சாரியார், கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மேய்கண்டாரோட தந்தையின் குரு அருள்வந்தி சிவாச்சாரியார், கடைசியில் மேய்கண்டாருக்கு சீரன் ஆயிடுவார். ஸோ மேய்கண்டார், அருள்வந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், சரிங்களா, இந்த ஆர்டரில் வருங்க. ஸோ நம்மாழ்வார் அருள் செய்து மொத்த பாசுரங்கள், நம்மாழ்வார் மொத்தம் நம்ம பார்த்துருக்கோம் நாலு, திருவாசரியம், திருவிருத்தம், பெரிய திருமொழி அண்ட் திருவாய்மொழி நாள் பார்த்துருக்கோம். டோட்டலாக எவ்வளோங்க, 1296 தான் அதற்கான சரியான விடை சரிங்களா. ஸோ அது அடுத்த க்வெஸ்சன் அதே கேட்டாங்க, நமக்கு ரொம்ப வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ என்னங்க சொல்கிறாங்க, திருவாசரியம் என்னங்க, ஸோ திருவாசரியம் ஃபஸ்ட் இருக்குது, திருவிருத்தம், திருவிருத்தூர் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம், ஃபைன் ஃபைன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விருத் ரிக் மார்க் பண்ணலாம், ஆசிரியம் யஜுர்வேதம் கரெக்டு, திருவத்தா பெரிய திருமொழி, இப்போ பெரிய திருவந்தாதி பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம், திருவாய்மொழி பார்த்தீங்கன்னா சாமவேதம். ஸோ 1, 2, 4, 3 கரெக்டுங்களா, 1, 2, 4, 3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பி தான் சரியான விடை. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் சொல்லிருக்க, விருத் வந்தால் ரிக்கு, வாசரியம், ஜி வந்தால் ஜூ. ஸோ திருவாய்மொழி பார்த்தீங்கன்னா சாமவேதம், பெரிய திருவந்தம் அதர்வன வேதம். நீங்கள் என்ன வச்சுக்கலாம், த வந்திருக்கு. ஸோ அதர் அப்படிமா நான் ஈஸியாக நீங்கள் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ மாலிக் கபூர் படையெடுப்பின் பொழுது மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கோயில் கண்மூடித்தனமாக மார்க் பண்ணலாங்க, ஸ்ரீரங்கம் தாங்க. இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்ரீரங்கம் தான் இருக்குது, வைணவ தேவதேசத்துலேயும் முதல் பெருமாள் வருதான், அதான் பெரிய பெருமாள் அவருக்கு பேர், பெருமாள் வருதான் அப்புறம் ரொம்ப பெரிய பெருமாள் பேர், பெரிய பிராட்டின்னு பேர். ஸோ அவ்வளோ பெரிய கோயில் நீங்கள் நிறைய பேர் நிறைய கிரானரிஸ் இருக்கும், நெற்களஞ்சியங்கள் நிறைய இருக்கும், நிறைய சொத்து இருக்கும் பெருமாளுக்கு. ஸோ அதிகமாக பாதிக்கப்பட்ட கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், வெள்ளை கேள்விப்பட்ட வெள்ளை கோபுரமாக படிச்சிருக்கோம், அந்த ஒரு லேடி வந்து அந்த தளபதியோட தளபதி கொண்டு தானும் குடிச்சிருவா, ஒரு தாசி நம்மளாம் படிச்சு வெள்ளையம்மாள், ஸோ வெள்ளை கோபுரம்னே கோபுரம் இருக்கு. ஸோ அவ்வளோ பெயர் பெற்றது ஸ்ரீரங்கம். ஸோ அதிகமாக பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தாங்க. ஸோ வைணவத்தின் வளர்ப்பு தாய் யாருங்க, வைணவத்தின் வளர்ப்பு தாய் திருவாய்மொழி திருப்பாவிஜியர், அப்புறம் வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம ராமானுஜர் தாங்க, யாருமே கிடையாதுங்க, நம்ம ராமானுஜர் ஏங்க. ஆமாம், ராமானுஜர் தான் சமயத்தில் புரட்சி செய்தவாக நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ராமானுஜர் சொன்னேன். ஸோ வைணவத்தின் வளர்ப்பு தாய் சொல்லலாம், செவிலி தாயின்னு சொல்லலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வரும், திருப்பாவிஜியர் சொல்லலாம், யார் சொன்னாலுமே அது நம்ம ராமானுஜரை தாங்க குறிக்கும் சரிங்களா. திருவரங்கம் திருவிண்ணகர், திருவரங்கம்ங்கிறது ஸ்ரீரங்கம், திருவிண்ணகர்ங்கிறது உப்பிலியப்பன் கோயில், திருவேங்கடம்ங்கிறது திருப்பதி, திருவெக்காங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கோயில், திருக்கோவிலுங்கிறது உலகந்த பெருமாள். இங்கே இருக்கிற பெருமாள் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார். ஏன்னா இதே திருக்கோயிலில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த திருக்கோயில் தான் அங்கே மூணு பேரும் மீட் பண்ணுவாங்க. நான் என் கிளாஸ்லேயும் கூட சொல்லியிருக்கேன், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாரம், மூணு பேரும் அங்கே தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ நாலாவது கடவுள் வந்து இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், உப்பிலியப்பன் கோயில், திருப்பதி, திருவெக்கா, திருக்கோவிலூரில், திருக்கோவிலூர் சரிங்களா, திருக்கோவிலூர்லாம் பாடிய பெரியான பொய்கை ஆழ்வார் சரிங்களா. ஸோ இப்போ அவதாரத்தை மார்க் பண்ண சொல்கிறாங்க, என்னங்க மார்க் பண்ணலாம், எண்ணினே வாங்க, மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமனர். ஸோ வாமனர் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அவதாரம். ஸோ வாமனருக்கு அடுத்து பரசுராமர், அப்புறம் ராமர், பலராமர், க்ராஸாக இருக்கா, 2, 1, 4, 3. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை சரிங்களா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமனர், பரசுராமர், ராம, பலராம, கிருஷ்ணகல்கி. நீங்கள் இன்னும் கூட ஏதாவது ஈஸி இந்த ஆர்டர் கடை ஞாபகம் வச்சப்போ நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணலாம், நமக்கு தெரியாத டெக்னிக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சைவ சித்தாந்தம் கூறும் இறைவநிலை, இறைவநிலை ரெண்டுங்க, தடக்க நிலை, நிமித்த ரெண்டு நிலை இருக்குங்க. ஸோ அதனால் வந்து சைவ சித்தாந்தம் கூறும் இறைவநிலை பார்த்திங்கன்னா இரண்டுங்க. சைவத்தின் ஆறு பிரிவுகளை ஒன்றது பேரூர் வழி, ஆறு அதற்குள்ள. ஸோ ஒரே ஒரு வழி தான், ஆறு வந்து அதற்குள்ளே இருக்க சொல்லுவது நம்ம திருமூலர். ஸோ அவர் பண்ணி ஒரே ஒரு வழி தாங்க, அது போகிறதுக்கு ஆறு அதற்குள்ள, நம்ம ஆதிசங்கர பக்தன் ஆறு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆறு மதம் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்றது பேரூர் வழி, அந்த பெரிய வழிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கடவுள் அடையிறதுக்கு, அது டிவைடர் இருக்கிறது அந்த ஆறு வழின்னு சொல்கிறது நம்மளோட திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் சரிங்களா. பிரபந்த மாலை, பிரபந்த மாலைங்கிறது பார்த்தீங்கன்னா 11ஆம் திருமுறை, அந்த 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 12 பேர். ஸோ 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள் மொத்தம் 12 பேர், நமக்கே தெரியும் 11, 12, 9ஆம் திருமுறை 9 பேர். ஸோ பிரபந்த மாலைங்கிறது 11ஆம் திருமுறை, அதற்கு ஆசிரியர்கள் மொத்தம் 12 பேர் சரிங்களா. கடவுள் என்பவர் யார், ஓகேவாங்க, எல்லாவற்றையும் கடந்தவர் கரெக்டு,
எல்லா அண்டாசர அண்ட சராசரங்களையும் இயக்குபவர். கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. ரெண்டுமே சரி. கடவுள் எல்லாத்தையும் கடந்து நிற்பவர், அவர் தான் எல்லாத்தையுமே ஹீஸ் டைரக்டர், இயக்குபவர். ஸோ அதனால் ரெண்டுமே இங்கே சரின்ற கான்செப்ட். பொறுத்துக்க இது நிறையும் வந்திருக்கும். நம்ம நிறையும் இந்த நீங்கள் வந்து பரம்பொருள் டெஸ்ட் பாட்சி பற்றி எனக்கு கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்கும். கதவு அடைக்க பாடியது நீங்கள் சதுரம் மறைத்தான். வெப்ப நோய் திங்க பாடியது மந்திரமாவது நீர். புனல்வாதத்தில் பாடியது வாழ்க அந்தனர். நவக்கோள்களை பாடிய வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் கோளருப்பதிகம். ஸோ ஆப்ஷன் எங்கே வருது? 4 1 2 3. ஸோ ஆப்ஷன் 4 1 2 3 சி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரமாவது நீரும் வேயூர் தோழிப்பாங்க நிறைய பேர் வீட்டில் தினமும் சொல்லுவாங்க. கோளர் பதிகமும் சரி திருநீற்ற பதிகமும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கலாம். துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம். துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காக்க வேண்டும். இங்கே இருக்க ஆப்ஷன் தீயவர்களை அழித்து நல்லோரை காக்க வேண்டும். துஷ்டர்கள் தீயவர்கள் நான் இதை சொன்னேன், சாரி அதை அப்படி நான் எடுத்துட்டேன். என்னங்க பாதி நேரம் காணாமல் போயிடுது. தப்பா நீங்கள் அதிங்க தாங்க ஆன்சர். ஏன் அது வரும் போல நான் மார்க் பண்ணிடுறேன். இங்கே போகலாம் பார்ப்போம். வந்துச்சுங்க. ஸோ தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்தல் அப்படி நீங்கள் சொல்கிறாங்க. இது வாழி நாமங்கள்ங்க. அதாவது இதில் வந்து நான் சிலபஸ் செஷனாக கவர் பண்ணியிருக்கணும். அப்போ நான் இந்த புக்கில் வந்து கத்தப்பானிக்காதீங்க. பொய்கை ஆழ்வாருக்கு என்னங்க? திருவேங்கட திருமலையை விரும்புவான் வாழியே. பொய்கை ஆழ்வார் இப்போ தான் திருவேங்கடம் பாடினா நம்ம பார்த்தோம். ஸோ திருவேங்கடம்னா பொய்கை ஆழ்வார், திருப்பதினா பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் என்னங்க? பூதத்தாழ்வார்னா திருவரங்கம். ஓகேவா? பொன்புறையும் திருவரங்கன் புகழுடைத்தான் வாழியே. பேயாழ்வார் நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்பான் வாழியே. ஸோ பொய்கை ஆழ்வார்னா திருப்பதி. கண்மூழித்தனமாக நீங்கள் திருவேங்கடம் திருப்பதி திருப்பதி வச்சு திருவேங்கடம் நமக்கு தெரியும். பூதத்தாழ்வார்னா திருவரங்கன். ஸோ இந்த ஹையட் வச்சுக்கோங்க. திருவேங்கடம் திருவரங்கன் நேமி சங்கம் சங்கு. ஸோ பேயாழ்வார்னா சங்கு பேய் சங்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நான் போகல. ஸோ ஆப்ஷன் வந்து 213 213 ஏ தாங்க இதற்கான சரியான விடை. சரிங்களா? சாரி. சஞ்சித கர்ம கர்மாவை கர்மத்தை வருத்த விதை போல செய்து மூலமத்தின் வழியை நீக்கி முப்பொருள் பற்றிய மெய்யுணர்வை பொது வகையில் விளக்க செய்யும் தீட்சை. நான் ஏற்கனவே இது வந்து தீட்சையில் வந்து நம்ம ஹரியம் சென்ட்ரஸ் பேச்சுக்கு நடத்திருப்பேன் அல்ல. ஸோ சஞ்சித கர்மாவை வருத்த விதை போல, விதையை வருத்துட்டா முளைக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணி மூலமத்தின் வழியை அதோட மூலம் அதோட அந்த வலிமையே நீக்கியாச்சு. ரைட்டிங்களா? எடுத்தாச்சு. அதோட அந்த ஜெர்மினேஷனுங்கிற பவர் நம்ம எடுத்துட்டோம். ஸோ முப்பொருள் பற்றியமே இப்போ வந்து ஜஸ்ட் அதுக்கிட்டே இப்போ நம்ம முப்பொருள் சொல்லலாம். அப்போ அந்த அதில் அந்த கண்மத்தோட பவர் போயிடுச்சு. இப்போ அது வெறும ஒரு இதுதான். ஸோ அதுக்கு இப்போ நம்ம அந்த முப்பொருள் பற்றிய பசுபதி பாசம் இதில் பற்றிய அந்த உணர்வை அதுக்கு சொன்னது பேருக்கு நிர்வாண தீட்சைன்னு பேருங்க. ஸோ இந்த 7 தீட்சை நம்ம படிப்போம்ல. ஸோ 7 தீட்சை வந்து நிர்வாண தீட்சை. ஸோ நிர்வாண தீட்சை என்னங்க? நம்மளை வந்து பக்குவப்படுத்துவது, நம்மளை வந்து சிவன் கிட்டே போவதற்கு பக்குவப்படுத்த நிர்வாண தீட்சை. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பக்குவப்படுத்துதல். ஸோ விதை போல் வறுத்தக்கி வறுத்து எடுத்து அதை ஜெர்மினேஷன் பவர்லாம் எடுத்து பக்குவப்படுத்திட்டாங்கல்ல. ஸோ பக்குவப்படுத்துவதற்கு நிர்வாண தீட்சைன்னு பெயர். இங்கே முடிச்சுலாங்க. விநாயகர் எத்தனை முறை சுத்தம் எல்லாருக்குமே தெரியும். 1 டைம் தான் சுத்தணும் பிள்ளையார. ஸோ விநாயகரை 1 டைம் சுத்த வேண்டும், ஒரு முறை சுத்த வேண்டும். இது பாருங்க, இது திருமந்திரம் பாடல் நான் மார்க் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்க டங் ட்விஸ்ட் மாதிரி பாருங்க. குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு. ஒரு குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுதான், ரெண்டு பேர் குருடும் குருடும் குழி ரெண்டு பேர் குழியில் விழுந்துருமா. இசை ஞாபகம். குருடும் குருடும் கூத்தாட்டம் கூத்தாட்டம் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுவார். இது பாருங்கன்னா திருமந்திரத்தில் இருக்கிற வழிங்கள் பரிகளுங்க. சரிங்களா? வடமொழியில் முக்குந்த மாலை ஏற்றி விழாருங்க இப்ப குலசேகர ஆழ்வார். ஸோ வடமொழியில் முக்குந்த மாலையர் நூலை ஏற்றியவர் குலசேகர ஆழ்வார். சரிங்களா? ஸோ ராமானுஜன் குரு பரம்பரையை சரியாக்குக. எப்படிங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாதமுனிகள், நம்மளோட நாதமுனிகள். நாதமுனிக்கு அப்புறம் அவர் பேரன் வந்து ஆலவந்தார் ஆர் யமுனாச்சாரியார், ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ ஆலவந்தரும் ஒருவரே, யமுனாச்சாரியாரும் ஒருவரே. அடுத்த பெரிய நம்பிகள் ராமானுஜர். ஸோ நாதமுனிகள் யமுனாச்சாரியார் இல்லை ஆலவந்தார், என்ன பேர் வேணால் வரும், பெரிய நம்பிகள் ராமானுஜர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. நான் இங்கே இது போட்டேன்னா அது அழிஞ்சிருது, என்னால் போட்டு பார்க்குறேன். சரிங்களா? சிங்கம் முடிக்கலாம் பாக்கெட்டாவது. ஓகே, அதனால் அழியில. ஸோ ஆப்ஷன் நாதமுனிகள் யமுனாச்சாரியார் ஆர் ஆலவந்தார் பெரிய நம்பிகள் ராமானுஜர், இதுதான் இதற்கான சரியான விடை. உமரிடம் என்பதன் பொருள் என்ன? உபநிஷத்தில் நாங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்கறதுங்க. ஸோ ஒரு குருவின் குரு பக்கத்தில் சிஷ்யன் நான் வந்து சிஷ்யன் குரு குரு வாய் மூலமாக பார்த்தீங்களா சொன்னேன் பார்த்தீங்களா, குரு வாய் மூலமாக கேட்குறான் பார்த்தீங்களா, அதுக்கு தான் உபனிடம் உபநிஷதம்னு பேருங்க. சரிங்களா? யுகங்கள் மொத்தம் எத்தனை? நமக்கே தெரியும் கலி துவாபர த்ரேதாயுத ஆண்டு முன்னாடி வந்து 4 யுகங்கள் இருக்குது. நான் ஞாபகம் சொல்கிறேன். ஸோ கலியுகம் துவாபரயுகம் த்ரேதாயுகம் என்னடா இது
ஸோ இவங்க வந்து நாலு ஆசத்தை மறந்து போச்சுங்க, தப்பானிக்காதீங்க. ஸோ மூவர் முதிரைகள் எனப்படுபவர் யாவர்? ஸோ மூவர் முதிரைகள்னு பார்த்தீங்கன்னா மணிவாசல் பெருமான் தள்ளிடணும். ஸோ ஓகேங்களா, அவர் மூணு பேர் திருமுறைகள், அதாவது வந்து பதினோரு திருமுறை பார்த்தீங்கன்னா தேவாரம் செய்த மூவர்கள் தான் நம்ம மூவர் முதிரைகள் சொல்லுவோம். ஸோ மூவர் முதிரைகள்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் இயற்றியவர்கள் தான். ஸோ தேவாரம் இயற்றியவர்கள் யாருங்க? முதல்ல திருஞான சம்பந்தர், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு சுந்தரர் ரைட்டு. ஆளுடைய பிள்ளை அப்பர் வந்தோன்னு, ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் பேர், அப்பர் திருநாவுக்கரசு பேர் வந்தோன்னு, இது கரெக்டு. கவுனியர் பெருமான், தாண்டகவேந்தர், தம்பிரான் தோழர், மூணுமே ரைட்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நான் டப்பா எது போடணும் அதுதான் ஆப்ஷன் முன்னாடியே சொல்லிவிடுகிறேன். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா, 54. கண்ணீர் செல்தாம்பே என்ற பாசுரத்தியாரர் மதுரகவி ஆழ்வார். ஸோ மதுரகவி ஆழ்வார் யாருங்க? நம்மாழ்வாரோட சிஷ்யர், ஆச்சாரிய பாவத்தில் இருந்தவர். நம்மாழ்வாரை தவிர வேறு யாரையும் பாடாதவர் தான் மதுரகவி ஆழ்வார். ஸோ கண்ணீர் செல்தாம்பே என்ற பாசுரம் வந்து பத்து பாசுரத்தை பாடியது யாருன்னா மதுரகவி ஆழ்வார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சிவன் அரியாகி காப்பான், அயனாய் படைப்பான், அரணாய் அழிப்பான் கூறுவர் பார்த்திங்கன்னா ஆதி உலா. ஆதி உலான்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ பிறப்ப நம்ம பார்த்தோம் சுந்தரமூர்த்தி, சாரி சேர்மன் பெருமாள் நான் என்ன பண்ண பார்த்தீங்களா, அதுதான் ஆதி உலா. ஸோ அந்த ஆதி உலா தான் சொல்கிறாங்க, சிவன் அரியாய் காப்பான், அயனாய் படிப்பான், அரணாய் அழிப்பான். யார் இதுதான் கேட்டாங்கன்னா சேர்மன் பெருமாள் நாயன, சுந்தரமூர்த்தி நாயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் அவருங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ திருவேகமுடியார், திருவந்தாதி, பட்டினத்தார். நான் இப்போ அன்றைக்கி இப்போ லாஸ்ட்டாக பட்டினத்தார் நடத்தினாங்க, இது இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட்டினத்தார். திருவேகமுடியாருங்கிறது நம்ம காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற பார்த்திங்களா. ஸோ ஏகாம்பரம், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கிற திருவேகமுடியார் திருவந்தார், அந்த ஈஸ்வரன் பாடியவர் பட்டினத்தார். ஸோ இந்திய தத்துவ ஞானிகளை வேதங்கள் அடிப்படையாக கொண்டு இரு பிரிவுகளாக பிரிப்பர், அவர்கள் யார்? ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருமே ரெண்டாக பிரிப்பேன், எப்படிங்க, வைதிகர் அவைதிகர் ரைட்டு, ஆஸ்திகர் நாஸ்திகர் ரைட்டு, வேதத்தை ஏற்போர் வேதத்தை மறுப்போர் ரைட்டு. அப்போ அனைத்துமே பொருந்தும். இப்படியே போட்டுடுறேன், முதல்ல போல 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 பதப்பிச்சோம். ஸோ கடவுளை நம்புவோர் நம்பாதவர், வேதத்தை நம்புவோர் நம்பாதவர், அந்த கான்செப்ட் தான். ஸோ வைதிகர் அவைதிகர், ஆஸ்திகர் நாஸ்திகர், வேதத்தை ஏற்போர் மறுப்போர். ஸோ ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ மேற்கண் அனைத்தும் பொருந்தும். உள்ளத்தின் உள்ளான் அடி, அதை நீ உணர வேண்டும் அடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாய் அடி என்ற பாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ உள்ளத்தில் உள்ளத்தில் இருக்கான், அதை முதல்ல நீ உணரணும். உள்ளத்தில் காண்டாயினா, நீ அவன் உள்ளத்தில் பார்த்துட்டேன்னா கோயில் உள்ளேயும் காண்பா, அவனை கடவுள் நீ கோயிலில் இருக்க நம்பிடுவன் பார்த்தோம்னா கவிமணி பாடியிருக்க. நல்ல வரிகள்லங்க, மாயோ நன்ன மால்வரைக்கவா ஆண் வாலியோன் அண்ண வயங்குவில் அருவி, இது இடம்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா நற்றினை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலி இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து முக்கால்வாசியும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வாலியோன்னு அண்ணன் வயங்கக்கோல் இந்த மாதிரி ஞாபகம் வச்சா ரா பெருமாள் பற்றி தான் வருது. ஸோ பெருமாள் மாயோன்னாலே நமக்கு திரிமாயோனே மணிவனை பாட்டு கூட வந்து திரிமா ஒரு படம் வந்து மாயோன்னு படம். ஸோ இதெல்லாம் பார்த்தா இது முழுக்க பார்த்தீங்கன்னா மால் இதெல்லாம் பெருமாளை பற்றி வருது. ஸோ திருமால் பற்றி வருது நற்றினை. நீங்கள் இந்த திருமால் நற்றினை அதிகமாக திருமாலை பற்றி குறிப்பு பார்ப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ நற்றினை. அடுத்து சச்சிதானந்தம் பொருள்னு, சச்சிதான பொருள் ரொம்ப ஈஸிங்க. சத்துனா அழியாத அறிவுடைய இன்பம் ஆனந்தம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா, அழியலை அழியலை, எனக்கு கிளாரிட்டி தான் கேட்டுங்க. மொத்தமாக அளவைகள் எத்தனைப்படும், மூணு, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி இஸ் த சரியான விடை, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு மூணு அளவைகள் உண்டு, அதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க. உயிர்களையும் உலகையும் தொழிற்படுத்துவதுதான் முதல்வன் பெயரும் பெயர். ஸோ இவன் தான் அவர் தான் நம்மலாம் ஜஸ்ட் ஆக்டிங் மேலே சொல்லுவாங்களே, ஷேக்ஸ்பியர் சொல்வார்ல இது ஒரு டிராம் உலகம் நாடகம் இடையே நாம நடிகர்கள்னு. ஸோ இந்த நடிகர்கள் யார் டைரக்ட் பண்ணுறாங்க, கடவுள். அதனால் அவர் பெயர பெயர் இயவுல், அதனால் கடவுள் பெயரும் பெயர் என்னங்க இயவுல். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான், இது நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன் திரும்ப நடத்துகிறேன். அஸ்வத்த மரம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட உடம்புங்க, அதில் பறவைகள் தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். புசிப்பது பார்த்திங்கன்னா தப்புங்க, இது ஆப்ஷன் தப்பு. அந்த உடம்பில் வந்து இன்பத்தை நுகர்வது பார்த்திங்கன்னா ஜீவாத்மா, அதை பார்த்து கொண்டிருப்பது பார்த்திங்கன்னா பரமாத்மா. ஏன்னா நம்ம இந்த உலக நம்ம இந்த லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம், கடவுள் என்ஜாய் பண்ணல. ஸோ நம்ம ஜீவாத்மா தான் என்ஜாய் பண்ணுறோம், அதை சாட்சி மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பது யாருன்னா பரமாத்மா கடவுள். ஸோ ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ தான் கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ சரி, ஆப்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் தவறு. ஸோ இதாங்க இதற்கு சரியான விடை. ஸோ 63வது கொஞ்சம் எங்கே சொல்கிறாங்க, அஸ்வத்த மரம் இருங்க ஒரு நிமிஷம். ஸோ கலர் மாற்றிப்போம், பறக்கலர் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அஸ்வத்த மரம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சரியாக இருக்குங்க,
ஸோ பறவைகள்னு பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா. புசிப்பது, இந்த உலகத்தை யாருங்க யூஸ் பண்ணுவோம், பரமாத்மாவை இல்லை ஜீவாத்மா, இது மேலே வரணும். அப்போது காட்சி சாட்சி மாத்தம் யார் இதெல்லாம் பார்த்துட்டுருக்காரு, கடவுள், அவர் இங்கே வரணும். ஸோ சரியாக புரிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 and 2 தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 1 and 2, அந்த அஸ்வத்த மரம் உடம்பு பறவைகள் வந்து ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது கரெக்டு, ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் தப்பாக இருக்குது, சரிங்களா? அப்புறம் பொறுத்துக மானசம், மானசம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஜபிக்கிறதுங்க. ஸோ ஏ வந்து 3 வரணும். ஏ 3 பார்த்திங்கன்னா 2 options இருக்குது, வெயிட் பண்ணலாம். மந்தம், மந்தம்ங்கிறது தனக்கு மட்டும் கேட்குற மெல்ல உச்சரிப்பு, பேட்மா ஒப்பிப்போம் தெரியுமா, வீட்டில் பாடலாம் சொல்லுவாங்களே, இந்த மந்திரம் ஓதாவது கத்திப்படி கத்திப்படின்னு. ஸோ இந்த மந்திரம் ஓதுவதுங்கிறது மந்தம், மந்தம் மந்திரம் ஓதுவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாசகம்ங்கிறது பிறரையே உச்சரிவது. ஸோ 3 1 2, ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ. ஸோ 3 1 2 ஏ தான் இதற்கான சரியான விடை, சரிங்களா? அப்புறம் தீட்சை முறை, நீங்கள் வந்து என்னோட இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சைவமயம் கிளாஸ் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தீட்சை முறை பார்த்திங்கன்னா மொத்தம் 7, நயன தீட்சையில் ஆரம்பித்து நிர்மாண தீட்சை வரைக்கும் வரும். ஸோ மொத்தம் 7 வகைகள் படும், சரிங்களா? இப்போ மனிதர்களும் அந்த இந்த தேவர்கள் விலங்குக்கும் அந்த பேதங்கள் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனிதனுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இங்கே ஆப்ஷன் இருக்கா, பி வந்து 1. ஸோ பி 1 ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம என்ன வச்சுப்போம் இதை, ஓகேங்களா, ஹைலைட் பண்ணி வச்சுப்போம். ஸோ தேவர்களுக்கு பார்த்திங்கன்னா 11 லட்சங்க, அதிகமாக பார்த்தீங்கன்னா ஊர்வனுக்கு 15 லட்சம், விலங்குக்கு 10 லட்சம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 1 2 3. ஸோ 4 1 2 3 அப்போ கரெக்டாக தாங்க வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் போடுறத கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மனிதர் தான் இருக்கிறதே கம்மி பேதமே. ஸோ அது எங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்து கூட ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பாக்கி ஆன்சர்ஸ் வெயிட் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கயிறு பாம்பாக தோன்றும் காட்சி என்னங்க காட்சி? ஸோ கயிறு பாம்பாக தோன்றுவது பிரதிபிம்பவாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிம்பம் தோன்றுவது, பிரதிபிம்பம் ஜெராக்ஸ் காப்பி, ஒரு சன் குடம் நம்ம அதை வச்சுக்கலாம். மாயாவாதம்ங்கிறது மாயையை பற்றி பேசுவது இல்லை. அபேதவாதம்ங்கிறது பேதம் இல்லை, பேதமுக்கும் பாம்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ விவர்த்தவாதம், ஸோ விவர்த்தவாதம்னா கயிறு பாம்பாக தோன்றுவது. காணல் நீர், நம்ம ரோட்டில் போச்சு இந்த காணல் நீர் வரும் பார்த்தீங்களா, ஹைவேஸ் தான் போச்சு, அது எல்லாமே கயிறு, இது விவர்த்தவாதம் தான். ஸோ பிரஸ்தான திரியத்தில் இல்லாதது எது, என்னங்க பிரஸ்தான இல்லை? முதல்ல பார்த்தீங்கன்னா வேதாந்த சூத்திரம் வந்து பிரம்மசூத்திரம் ஒன்று தாங்க. ஸோ அது இருக்குது, பகவத்கீதை இருக்குது, தசோபரிஷம். ஸோ இல்லாததை பார்த்தீங்கன்னா வேதங்கள். ஸோ வேதங்கள் மட்டும்தாங்க அதில் இல்லை. ஸோ வேதங்கள் தான் அதற்கான விடை, பொருந்துவது இல்லாத எது கேட்டாலும் அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்நிலையில் ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் ஒத்தி இயங்கும், ரெண்டு வர்க்கிங்கில் இருக்கும் ஆன்மாவும் பாடியும். நம்ம வீழ்ச்சின்னு இருக்க நிலை, வீழ்ச்சின்னு இருக்க ஜாகிரம்னு பெயர் உண்டு. ஸோ ஜாகிர நிலையில் தான் இரண்டும் ஒத்துப்போகும், ரெண்டும் ஒத்தி இயங்கும் சொல்லலாம். ஸோ ஆதிசேஷன் என்ன குணத்துக்கு அதிபதி? ஆதிசேஷன் பார்த்தீங்கன்னா பாம்பு, பாம்புங்கிறது சட்டுன்னு கோவம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம், ஆதிசேஷன் அவதாரம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணனும் ஆதிசேஷன் தான், பரசுராம் பலராமனும் ஆதிசேஷன் தான். ஸோ லக்ஷ்மணன் பலராமன் ரெண்டு அவதாரம் வருவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பரதன் வந்து ராமரை கூட்டு போது பாதையை கொடுத்துக்கிட்டு போவோம் தெரியுமா, அப்போ வந்து பரதன் வந்து படையோடு வரான் ராமரை கூட்டுன்னு போனவனு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் போர்புரிய வர வச்சு கோவப்படுவார், நம்ம லக்ஷ்மன் அங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பலராமன் எப்படிங்க, சாமந்தமணியை வந்து கிருஷ்ணர் வந்து அபகரிச்சிருக்கவே மாட்டார், வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிருப்போம், ஆனால் கிருஷ்ணர் தான் அபகரிச்சது சொல்லி கிருஷ்ணர் மேலே வீண் பழி போட்டு கிருஷ்ணர் மேலே கோவப்படுவார். ஸோ முன் கோபம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தமோ குணத்துக்கு அதிபதி. ஸோ ஆதிசேஷன்னாலே தமோ குணம், கோபம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், தமோ கோபம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் அவதாரம் இது ரெண்டுனாலும் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்தேன், சரிங்களா? வலது செவி இடது செவி முறை, நம்ம படுத்தோன்னா சிவன் கோயில் படுக்கிறோம், சிவன் கோயிலுக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் தட்சிணாமூர்த்தி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர். ஸோ தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் இதாங்க ஆப்ஷன், சரிங்களா? ஸோ கோபுரத்தில் உச்சியில் இருக்கும் கலசத்துக்கு என்னங்க பெயர், சோழ சாந்தம். கலசத்தின் உச்சியின் பெயர் என்னங்க, சோழ சாந்தம், சரிங்களா? தக்கையாபரணி, தக்கையாபரணி எழுதியாங்க நம்ம ஒட்டக்குத்தர் தாங்க, தக்கையாபரணி எழுதியவர் ஒட்டக்குத்தர், சரிங்களா? ஜெயம் கொண்டார் எழுதியது கலிங்கத்து பரணி, ஒட்டக்குத்தர் எழுது தக்கையாபரணி, ஔவையார்லாம் அதில் வரமாட்டாங்க. தமிழ் வியாசன் போற்றப்படுபவர் யார், தமிழ் வியாசன் போற்றப்படுபவர் நம்பியாண்டான் நம்பி. நான் நம்பியாண்டி திருமண கிளாஸ் எங்கள் ஜெயன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், தமிழ் வியாசன் போற்றப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி. நீலமேனி வாலிழைப்பாக தோருவன் என்று சங்ககாலம், நீலமேனியை வாலிழைப்பாகத்தில் கொண்டு வருவன். இதுக்கு ரெண்டு மீனிங் வரும், நீலமேனி வாலிழைப்பாகத்து, வாலிழைப்பாகத்துனா வல வலப்பக்கமாக கொண்டவன் சொல்லலாம். ஸோ நீலமேனியை வலப்பக்கமாக கொண்டவன் சிவபெருமான். யாருங்க அந்த நீலமேனினா, நீலமேனியில் இருப்பவர் பெருமாள். ஸோ பெருமானை வலப்பக்கமும் சங்கரான ரூபத்தில் இருப்பவர் பார்த்திங்கன்னா ஈ சிவனான்னு சொல்லலாம். இடப்பாகம் பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் இருப்பார். ஸோ வலப்பாகம் சங்கரான ரூபத்தை பார்த்துருப்பீங்கள்ல, இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் பெருமாள் இருப்பார். ஸோ இடப்பாகம் வந்து அம்பாள் இருப்பாங்க. ஸோ கொண்டவர் பார்த்திங்கன்னா
நீலமேனி வாழழைப்பாக துருவென்று குறிப்பிடுபவர் சிவன் சொன்னார். ஸோ நீலமேனி மீனிங் இவ்வளோ போவேண்டா, மீனிங் தப்பாகவும் இருக்கலாம், சரியாக நான் மன்னிச்சுக்க வேண்டிய கேட்கிறேன். ஸோ நீலமேனிங்கிறது திருமால், திருமாலை ஒரு பாகம் கொண்டவர்கள் சிவன் நம்ம மீனிங் வச்சுக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ திருமலை ஸ்ரீ ஆழ்வார் அவருடைய பாசுரங்கள் எத்தனைங்க? நான்முகம் திருவந்தாதியும் அதுவும் இருக்கும். ஸோ மொத்தம் 216 பாசுரங்கள் தான் திருமலை ஸ்ரீ ஆழ்வார் அவர்கள் செய்த பாசுரங்கள், சரிங்களா? ஹிருதய பிரஸ்தாரா, ஹிருதயம்னா ஹிருதயம், ஹிருதயம் எல்லாமே ஹிருதயம். பிரஸ்தாரம்னா கோயில், க்ஷேத்திர பிரஸ்தாரம், கபால க்ஷேத்திர சரீர பிரஸ்தாரம், நம்மளுடைய க்ஷேத்திரங்கிறது உடம்பே கோயில் நம்ம சொல்கிறோம். பிரஸ்தாரம்னா கோயில், பிரஸ்தாரம்னா ஆலயம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஸோ விசிஷ்டாத்வைத்தை எப்படிங்க படிக்கலாம்? விசிஷ்டாத் விசேஷ அத்வைத்தம். ஸோ விசேஷ அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், சரி, விசேஷமான அத்வைத்தம். விசிஷ்ட அத்வைத்தம்னா விசேஷமான அத்வைத்தம்னு ஒருத்தவங்க, சரிங்களா? ஸோ இப்போ அபிஷேக பொருள் நம்ம கோயிலில் போவோம். இப்போ நம்ம நமக்கான பொருள் இருக்குமா பார்ப்போம். மஞ்சள் பொடினாலே மங்களம். ஏக்கு டூ பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணலாம். நெய் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கணும், சுக வாழ்வு. விபூதிங்கிறது ஒரு கடைசி ஸ்டேஜ், எரிந்த நிலை, ஞானம். கண்படுத்தமாக போடலாம். பாலுங்கிறது சாந்தம், ரொம்ப சாஃப்ட், பால் போல் வெண்மை அமைதினு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் வந்து 2143. ஸோ இதுதான் இதற்கு சரியான விடை, ஓகேங்களா? ஸோ அறுவகை சமயத்தாருக்கும் அவ்வொரு பொருளாக இருப்பவர் என்று கூறும் நூல் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், பேரூர் ஆறுவகைங்கிறது திருமந்திரம். ஆனால் அறுவகை சமயத்தாருக்கும் அவ்வொரு பொருளாக எல்லாமே இருக்கும்போது சிவஞான சித்தியார். ஸோ சிவன் வந்து இப்போ நம்ம விநாயகரை வழிபட்டால் இவங்க கூற்றுப்படி விநாயகரை வழிபட்ட விநாயகராக இருப்பார், சூரியனாக வழிபட்டால் சூரியனாக இருப்பார், அம்பாள் அம்பாலாக இருப்பார் அர்த்தநாரி, சிவனை சிவனாக வழிபட்ட சிவமாக இருப்பார், பெருமாளாக வழிபடலான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சிவஞான சித்தியார். அண்ட் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்த குறும் அவத்தைகள் பார்த்திங்கன்னா அகம்புறம் ரெண்டு வரும். ஸோ மொத்தம் 36-60 பிரியும். ஸோ பார்த்திங்கன்னா 96 அவத்தைகள், சரிங்களா? கண்ணனுக்கு முன் பிரிவு, நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, கண்ணனுக்கு முன் அவதாரம்னாலும் சரி, கண்ணனுக்கு முன் தோன்றியவர்னாலும் பார்த்திங்கன்னா அது பலராமர் தான், சரிங்களா? கண்ணனோட அண்ணன் பலராம ராஜேஷ் அவதாரம். ஸோ கண்ணனுக்கு முன் தோன்றியவர், கண்ணனின் முன் அவதாரம் எல்லாமே பலராமர் தான் வரும். இப்போ ராமர் பார்த்திங்கன்னா பலராமருக்கு முன்னாடி எடுத்து மச்சக்கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமர் ராம அப்புறம் தான் பலராமர். ஸோ கண்ணனுக்கு முன் அவதாரம் முன் பிறந்தவர் யாராக இருந்தாலும் பலராமர் தான். கண்ணனுக்கு சமமாய் பிறந்தவர்னா துர்கை வரும், மாயை விஷ்ணு மாயை. துர்கை வந்து இங்கே பிறப்பாங்க தெரியுமா, துர்கை தான் வந்து தேவகி வசுதேவருக்கு பிறப்பாங்க. இங்கே வந்து ஜெயிலில் தேவகிக்கும் வசுதேவருக்கும், சாரி, துர்கை தான் நந்தகோபருக்கும் இவங்களுக்கும் பிறப்பாங்க. நந்தகோபருக்கு யசோதாக்கும் துர்கை தான் பிறப்பாங்க. இங்கே வந்து கிருஷ்ணர் தான் கம்சனுக்கும், சாரி, கம்சனோட தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறப்பார். அந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிச்சு, துர்கை இங்கே வந்துடுவா, கிருஷ்ணன் அங்கே யசோதாக்கும் நந்தகோபருக்கும் போயிடுவார். வசுதேவர்கிட்டையும் தேவகிட்டையும் துர்கை வந்துடுவா. அவர் எடுத்து வச்சு துர்கை போய் ஆதிபராசக்தி விஷ்ணுமாயா சொல்லுவா தெரியுமா, உன்னை கொல்ல வந்த வந்து அங்கே பிறந்த. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு துர்காஷ்டமியும் வரும். துர்கைக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே, கிருஷ்ணருக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே. நிறைய பேர் கிருஷ்ணனை கொண்டாடுறீங்க, யார் துர்கைக்கு அன்றைக்கி வரும், ஜஸ்ட் நீங்கள் துர்காஷ்டமி நாளில் துர்கையை வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அது அன்றைக்கி தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பெருமாளும் அம்பாலும் சகோதரிகள் என்று சொல்வது இதனால தான். ஸோ கிருஷ்ணனோட தங்கை சமகாலத்தில் பிறந்தவள் உடன் பிறந்தவள் எல்லாமே நீங்கள் வந்து துர்கையை சொல்லலாம். ஸோ பலராமர் அந்த அவரோட அண்ணன் ரூபத்தில் இருந்தால், ஸோ முன் பிறந்தவர் முன் அவதாரம் எல்லாமே பலராமர் தாங்க போகும். ஸோ இயல்பாக பாச நீக்கம், அவரோட அஷ்ட குணங்கள் சொல்லுது. ஈராக பாச நீக்கம், அனாதி முக்தித்வம், என்னடா அனாதி முக்தித்வம். அப்புறம் என்னங்க சொல்கிறாங்க, பேரருள் உரிமை, பேரருள் அலுப்த சக்தி, சக்தி சித்தி என்னன்னா முடிவில் ஆற்றல், அனந்தம், அனந்தம்னா முடிவு, அனந்த முக்தி, வரவில் இன்பம், இன்பம்னா திருப்தி. ஸோ 2341. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? அப்புறம் 84, உயிர்களின் தோற்றம் எத்தனைங்க? அண்டஜம் ஸ்வேதஜம் 4 வரும் பார்த்தீங்களா, அண்டஜம் ஸ்வேதஜம் கற்பஜம் உத்பீஜம் 4 வரும். ஸோ உயிர்களின் தோற்றம் 4, சரிங்களா? காயத்ரி மந்திரத்தில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 24. ஸோ சொல்லக்கூடாது, இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ காயத்ரி மந்திரத்தில் மொத்தம் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 24. அதான் நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் காமாஷ்மன் கோயில் போனாலும் உள்ள காயத்ரி மண்டபத்தில் 24 தூண்கள் இருக்கும். அதே மாதிரி இங்கே வரதாஜர்மா இருக்கிறது தேவாதராஜர் மத்தியவதில் வந்துரு, அங்கே போனால் 24 படி இருக்கும், அண்ணன் தங்க தானே. ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒற்றுமை, 24 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் இருப்பா, 24 படிகள் கொண்ட ஒரு கிரி, அத்திகிரி அஸ்திகிரின்னு சொல்லுவாங்க, கிரி மலைக்கு மேலே இவர், குன்றின் மேலே மலை மேலேயும் அவர் இருப்பார். ஸோ 24ங்கிறது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வராக அவதாரம் கூட சங்ககால பொருள்னா பரிப்பாடல். ஸோ பரிப்பாடல் தான் வராக அவதாரம் முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சிவபெருமானை வழிபடுவது எதுங்க? சிவபெருமானை வழிபடுவது சைவம்.
விஷ்ணுவை வழிபடுவது வைணவம், தீர்த்தங்கராஸ் தீர்த்தங்கர் ஜெயினர்கள் சமணம், புத்தரை வழிபடுவது பௌத்தம். ஸோ ஆப்ஷன் எப்படிங்க வருது? 3142. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? சாரி, நீங்கள் கண்படுத்தனா போடலாம் போடலாம். சிவபெருமான் 3 வந்துருச்சு, விஷ்ணு 1 வந்துருச்சு, ஸோ ரெண்டு இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்த ரெண்டும் பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். வசிஷ்டா துவைத்தத்தின் முறை என்னங்க? சித்தையும் அசித்தையும் உடம்பாக கொண்ட பிரம்மம் இதாங்க. ஸோ நகரும் பொருள்கள், நகராக பொருள்கள், உயிர் இல்லாத பொருட்கள் என்ன வேணால் ஸோ ரெண்டையுமே உடம்பாக கொண்டவர் தான் இந்த கடவுள். ஸோ சித்தையும் அசித்தையும் உடம்பாக கொண்டதே பிரம்மம். நீங்கள் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்வைதத்தில் சித்தும் பிரம்மமும் ஒன்று, அசித்து வந்து தனியாக இருக்கும், மாயையாக இருக்கும். இங்கே சித்தும் அசித்தும் உடம்பாக கொண்டவர் தான் அந்த கடவுள். இரண்டையுமே தன்னுள் கொண்டவர் தான் இந்த பிரம்மம் தான் வசிஷ்டாத்வைத்தம் நமக்கு இங்கே சொல்லுதுங்க. ஸோ 86 க்வெஸ்சன் என்னங்க சொல்கிறாங்க? தெந்திசை கைலை பொருந்தாது. பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்காலஹஸ்தியை நம்ம சொல்லுவோம், திருச்சியும் சொல்லுவோம், திருக்கோணமலை ஸ்ரீலங்காவில் கதையும் சொல்லுவோம். திருவண்ணாமலையை நம்ம சொல்ல மாட்டோங்க. திருவண்ணாமலை தட்சிண கைலாயம் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் பொருந்தாது திருவண்ணாமலை. பொருந்துவது பார்த்திங்கன்னா திருக்காலஹஸ்தி, திருச்சிராப்பள்ளி, திருக்கோணமலை மூணுமே பொருந்தும். நீங்கள் திருக்காலஹஸ்தி, ஆமாம், அங்கே காலஹஸ்திக்குள்ள போய் மலை இருக்குங்க. திருச்சிராப்பள்ளி நம்மளே மலைக்கோட்டை இருக்குது. திருக்கோணமலைங்கிறது ஸ்ரீலங்காவில், அதுவும் மலை தான். ஸோ திருவண்ணாமலை, திருவண்ணாமலை மலை தான். அது ஏன் தட்சிண காலஹஸ்தின்னு சொல்லணும்னு தெரியல, அது பொருந்தாதுங்க. சரிங்களா? ஸோ வேதங்களை காப்பதற்காக பெருமாள் எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். ஏன்னா கூர்மங்கிறது உலகத்தை மீட்டர், பூமி மீட்டர். வராகம் இரண்யாட்சன் அழிச்சர், நரசிம்ம இரண்ய கஷ்பு அழிச்சர். ஸோ மச்ச அவதாரம். அஷ்டதிக் பாலகர்களை வரிசைப்படுத்துக. ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு இந்திரன், அப்புறம் அக்னி மூலத்தின் கிழக்கு. ஸோ இந்திரன் அக்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு யமன், அப்புறம் தென்மேற்கு நிருதி, அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் மேற்கு வருணன், அப்புறம் பார்த்திங்கன்னா வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், லாஸ்ட்டாக வடகிழக்கு ஈசானன். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி. ஐயாமல் இருக்குமா? நிதானமாக போகணும் போ. சரிங்களா? டிங் டிங் டிங், அப்போ போல டிங் 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 போல போல போல. ஆ, சூப்பர். ஸோ இந்திரன் அக்னி ஹெமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசான். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. இது வந்து நம்ம அந்த மனித உடம்பும் கோயிலும் ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்ஷனில் வருங்க. என்னங்க சொல்கிறாங்க? பாதங்கள், பாதங்கள் தான் கோபுரம். நம்ம அடிக்கே சொல்கிறோம், ரெண்டு பாதங்கள் தான் கோபுரம். ரெண்டு டூ இருக்கு இப்போ வேணாம். முழங்கால், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்தான மண்டபம். 2-1 வந்துருச்சு, ஐ சூப்பர் வந்துருச்சு. அப்புறம் தொடையை பார்த்தீங்கன்னா நிறுத்த மண்டபம். தொப்புள் தான் பலிப்பீடம், எப்பவுமே பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. ஸோ வைணவத்தில் இரு பிரிவுகள், ஆஸ்திகன் நாஸ்திகன் கிடையாது, சிவம் சக்தி வராது. பாஞ்சராத்திரம் வைகானசம்ங்கிறது ஆகமம், அது பிரிவு கிடையாது. அப்போ வடகலை தெங்கலை தான் இரண்டு பிரிவு. வடகலைகள் தெங்கலைகள்ங்கிறது தான் இரண்டு பிரிவு. சரிங்களா? வைணவத்தில் நாராயணன் வலது பக்கத்தில் இருப்பவராக கூறப்படுவர் பார்த்திங்கன்னா, ஏன்னா மாரலத் மகாலட்சுமி இருப்பா. அவள் கேட்கறது வலது பக்கம்ங்கிறது சிவபெருமான். சரிங்களா? ஸோ இன்றைக்குமே தாயார் வந்து பெருமாளோட மார்பிலே இருப்பாள். ஈஸ்வரன் வந்து தன்னோட பாக்கத்தை, இடப்பாக்கத்தையே கொடுத்துருப்பார். சரத் பேர் பிரம்மரோட நாவில் சரஸ்வதி இருப்பாள். ஸோ எவ்வளோ அழகாக பாருங்களேன், அவருக்கு நாக்கு தான் தொழில் படைக்கிறதுக்கு வேதம், அவருக்கு நாக்கில். பெருமாள் காப்பவர், காப்பதற்கு வாழ்வதற்கு இதயம் வேணும். இதே இவர் அழிப்பவர், இடது காலால் தான் காலசம்ஹாரம் மூர்த்தி எம்என சம்ஹாரம் பண்ணுவர். ஸோ இடப்பாக ஃபுல் பாகத்தை கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ வைணம் வலது பக்கம் இருப்பவர் பார்த்திங்கன்னா சிவன். இது ஈஸியாக ஆபோச்சுக்கலாம். ஸோ அனாதி பெத்த சித்தரும், அதாவது வந்து அனாதி நிலையில் அனைத்தையும் விட்டு சித்தனாக இருப்பவன், முக்தன் இல்லை, சித்தனாக இருப்பான். பார்த்தீங்கன்னா ஆன்மா, அவனும் முக்தி பெறலை, பெத்தனாக தான் இருக்கான். அனாதி முக்தன்கிறத பார்த்தீங்கன்னா ஆண்டவன் போகும். முக்தன் இருந்தால் அது ஆண்டவன், கடவுள், யார் வேணால் போகுங்க. ஆனால் இங்கே கேட்கறது பார்த்திங்கன்னா பெத்தன். ஸோ பெத்தனால் நம்ம இங்கே வந்து நம்ம வெறும் ஆன்மாவை தான் குறிக்கிறோம். சரிங்களா? ஆன்மா பிறவிகள் தோறும் செய்யும் வினைகளின் சொல்லு சஞ்சித கர்மா. சஞ்சீத கர்மா வந்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அது பிராப்தி வந்து நம்ம ஏற்கனவே பிராப்தம், பிராப்தி இரு தூக்கி வந்திருக்கோம்ல அது. ஸோ நம்ம பிறவிதோறும் செய்த கர்மாங்கெல்லாம் எங்கே போய் சேருதுன்னா சஞ்சீத கர்மா, அதுதான் சேர்த்து வச்சுக்குது. உனக்கு எப்போ வேணும் ட்வைன் அப்படியே பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருவோங்க. ஸோ திருவள்ளுவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அஷ்ட குணங்கள் சொல்லுவர். அஷ்ட குணங்கள்ங்கிறது 8. ஸோ நம்ம எல்லாமே கடவுளுக்கு வந்து 8 குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். நிர்குணமாகவே இருப்பார்னு சொல்லுவோம், குணங்களற்றும் இருப்பவர்னு சொல்லுவோம். நீங்கள் திருவள்ளுவர் வந்து முதல்வனை எத்தனை குணங்கள் உடனே கொடுக்கிறார் சொல்கிறார்னா 8 குணங்கள். சரிங்களா? இங்கே அடுத்த க்வெஸ்சன் இங்கே பாருங்கள். முதல்வனுக்கு என்ன குணம் கிடையாது? அவருக்கு அந்த ராஷிதம் தாமசம் சத்தம் குணம்லாம் கிடையாது, அவர் நிர்குணம். கடவுள்கிட்ட குணங்களே கிடையாதுங்கிறாங்க. அவர் வந்து எந்த குணங்களும் இல்லாத நிர்குண பிரம்மம்.
ஸோ நிர்குணங்கள் கொண்ட பிரம்மமாக இருக்கிறார் என்பதற்காக இங்கேயும் நமக்கு இதை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, அந்த உடம்பும் கோயிலும். ஸோ மார்புங்கிறது பார்த்தீங்கன்னா மகாமண்டபம், ஏங்கிறது ஃபோர் வரணும் ரைட்டுங்களா. ஸோ ஏங்கிறது ஃபோர் வரணும், ஏங்கிறது ஃபோர் இந்த ஒரு ஆப்ஷனில் இருக்குங்க. அப்போது மார்க் பண்ணால் பார்ப்போம். கழுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம், சிரம்ங்கிறது கர்ப்ப கிரகம் கரெக்டு, பூர்வ மதியில் லிங்கம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உள்டாவது 4321. ஸோ இதுதான் இதற்கான சரியான விடை சரிங்களா. ஸோ மார்புங்கிறது மகாமண்டபம், கழுத்துங்கிற அர்த்த மண்டபம், முகம் தலை தான் வந்து கர்ப்ப கிரகம், அல்ல பூர்வ மத்திய நயக்குமே நான் சுஷூஷ்ம நாடு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ பூர்வ மத்தியில் தான் கடவுள் இருக்கிறார், லிங்கம் இருக்கிறது. ஸோ இன்னியோட கிளாஸுக்கு லாஸ்ட் க்வெஸ்சன், ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் நடத்துகிறேன்னு சொன்னேன். தரிசனம் எனப்படுவது எது? தரிசனம் எனப்படுவது அனுபவித்து அறிவதற்குரிய சாஸ்திரம். அதான் நல்லா நான் அனுபவிக்கணும், அனுபவித்து அதில் உள்ள உண்மைகளை எல்லாம் அறிந்து அதன் பிறகே ஃபாலோ செய்ய வேண்டும். ஸோ அனுபவித்து அறிவதற்குரிய சாஸ்திரமாகும். ஸோ அடுத்த கொஸ்டின்ங்க, அலைக்கடல் நடு அரி துயிலுமர் அரியுறு இயல்பன் என்று பாடிய ஒரு பாடுங்க. அலைக்கடல் நடு அரி துயிலுமவர் அரியுறு இயல்பவன். ஸோ அரியின் இயல்பையும் கொண்டவர் பாடியது யாருங்க? வேறு கலர் மாற்றிக்கலாமா? ஆரஞ்சு மாற்றிக்கலாம். ஸோ பாடிடுறாங்க நம்மளுடைய சம்பந்த திருஞான சம்பந்தர் தான் பாடியிருக்கிறார் சரிங்களா. ஸோ விநாயகர் சதுர்த்தி எப்போங்க கொண்டாடுவோம்? இதோ வந்துருச்சுங்க நான் இன்னைக்கு ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி, ஆவணி மாத சுக்லபக்ஷ வளர்ப்பிறை சதுர்த்தி, சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை ஒன்று தான். ஸோ அதில் வரும் பார்த்தீங்களா, வேணும்ட்டே நமக்கு இதை பண்ணுதுங்க, இப்படி வச்சுக்கலாம். ஓகே அடுத்தது 103, ராமானுஜர் எத்தனை வயது வரை உயிர் வாழ்ந்தார்? 120 வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்துருங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான விடை. இதை சச்சட்டு அப்படியே மார்க் பண்ணிடலாங்க. எல்லா பொருள்களும் விஷ்ணு இருக்கிறான், அந்தர் யாமி, நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஸோ அந்தர், அந்தர்னா ஹிந்தியில் இன்சைட்னு அர்த்தம். ஸோ அனைத்து பொருட்களும் உள்ளிருப்பவர்னா அந்தர் யாமி. ஸோ எல்லா பொருளும் உள்ளிருந்து நடத்துகிறான் அர்த்தம். ஸோ சைவ விசிஷ்டா துவைத்தத்தின் மரபுப்படி தசோபனிஷத்துக்கு ஒரே எழுதியவர் நீலகண்ட சிவாச்சாரியர். சைவ விசிஷ்டா துவைத்தத்தை எழுதியவரே யாருன்னா நீலகண்ட சிவாச்சாரியார் தான். இவர் சிசுமே ஆதிசங்கர காலத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நீலகண்ட சிவாச்சாரியர் சைவ விசிஷ்டா துவைத்தம், சைவ விசிஷ்டா துவைத்தம்னாலே அது நீலகண்ட சிவாச்சாரியார் தான் குறிக்கும். ஸோ சிவன் ஐந்து முகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், ஈசான முகத்தில் மட்டும் எட்டுங்க, பாக்கி எல்லாத்திலையும் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி ஐந்து முகத்தோட மொத்தம் 28 ஆகமங்கள் சரிங்களா. உங்களுக்கே தெரியும் திருத்தொண்டர் புராணத்தின் காலம் என்னங்க? கிபி 3 8 நூற்றாண்டு. ஸோ கிபி 3 9 நூற்றாண்டு அழியல. ஸோ கிபி 3 9 நூற்றாண்டு. ஸோ கிபி 3 9 நூற்றாண்டு தான் நம்ம திருத்தொண்டர் புராணமோட காலம் சொல்கிறாங்க சரிங்களா. எல்லா உயிர்களையும் படைத்த காரணமாய் மூலப்பிரகிருதி இருக்கும் இடம், மூலப்பிரகிருதி தெய்வம் இருப்பது எங்கங்க? கர்ப்ப கிரகம் சரிங்களா. ஒரு தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருப்பது போல் ஒரு கோயிலின் தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருப்பது போல் கோயிலின் கர்ப்ப கிரகம், கர்ப்பம் கர்ப்பம் கிரகம், கிரகம்னா வீடுன்னு சொல்லுவாங்க, கிரகலட்சுமி வீடுன்னு வாங்க. ஸோ கர்ப்ப கிரகம் அந்த கடவுள் இருக்கும் வீடு எதுங்க? கர்ப்ப கிரகம். ஸோ கடவுள் இருக்க வீடு கர்ப்ப கிரகம் சொல்லலாம். விமானம் கோபுரம் கொடிமரம் வராது. ஸோ கர்ப்ப கிரகம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. ஸோ வைணவத்தின் பிராப்தி என்பது என்னங்க? கம்ப்ளீட் சரணாகுது, எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் கடவுள் எப்படி வந்து விபீஷன் சரணாகதி அடைஞ்சானோ, கடலரசன் செஞ்ச சரணாகதி அடைஞ்சானோ, ஜடாயு சரணாகதி அடைஞ்சானோ, காகாசுரன் சரணாகதி அடைஞ்சானோ, என்னென்னு பார்க்குறீங்களா, ராமாயணம் தான் சரணாகதி வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் சரணாகதி அடைவது தான் வைணவத்தில் பிரப்தி, பிராப்தி பிரபத்தின்னு நம்ம சொல்லணும். ஸோ என்னங்க திருஞான சம்பந்தர் முக்தி வயது? திருஞான சம்பந்தர் 16 வயசில் முக்தி அடைஞ்சார். ஸோ ஏ வந்து 4 வரணும், ஏ 4 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது வச்சுப்போம் சரிங்களா. திருநாவுக்கரசர் தான் ஹையஸ்ட்டு 81. ஸோ இது இருக்கலாம், மார்க் பண்ணி வைப்போம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப எங்குங்க? 18 துறைவர் வந்துட்டார். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ கரெக்டுங்க. ஸோ திருஞான சம்பந்தர் 16 வயது ரொம்ப எங்கு, திருநாவுக்கரசர் ரொம்ப ஏஜ் திருப்பகலூர் 81, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொஞ்சம் எங்குன்னு சொல்லலாம் 18, மணிவாசம் 32 ஓகேங்களா. முக்தர் தலம் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருப்பெருமானூர்னு சொல்கிற ஆச்சார்புரம், திருநாவுக்கரசர் திருப்பகலூர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரே வெள்ளையானையில் உட்காந்து போயிடுவார் கைலாயத்துக்கு, சுந்தரமூர்த்தி அவர் ஃப்ரெண்ட் சேரமான் பெருமாள் நாயனாரோட, மணிவாசர் பெருமாள் சிதம்பரத்தில், திருப்பாவையும் திருக்கோவையாரும் திருவெம்பாவையும் வச்சுட்டு இதற்கு பொருள் இவனே சொல்லிட்டு, நடராஜன் தான் இதற்கு பொருள்னு சொல்லிட்டு ஈஸ்வரனோட ஐக்கியமாயிடுவார், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு க்வெஸ்சனில் ரெண்டு ஆன்சர். ஸோ பைரவரை பற்றியும் துர்கையை பற்றியும் அதிகம் சொல்வது இப்போ தான் நம்ம பார்த்தோம், தக்கையாபரணி. ஸோ தக்கையாபரணி ஒட்டக்கொத்தைய தக்கையாபரணி தான் அறியவே சொல்கிறாங்க சரிங்களா. வேத காலத்தில் காக்கும் கடவுளாக இருந்தார், என்னைக்கு காக்கும் கடவுள், காக்கும் கடவுளே விஷ்ணு பெருமாள் சரிங்களா. சிவாய நமக, நம சிவாயின்னு சொல்ல, சிவான சிங்கிறது சிவன், வங்கிறது சக்தி. ஸோ ஆப்ஷன் வந்து ஏதான் இதற்கு சரியான விடை சரிங்களா. ஸோ மாயசகடம் உதைத்ததுவும் இம்மூன்றும் பூவை பூவண்ணன் அடி, கிருஷ்ணரை பற்றி சொல்லுது மாயசகடம். ஸோ ஆப்ஷன் அங்கே பார்த்தீங்கன்னா திருக்கடிகம், திருக்கடிகத்தில் தான் கிருஷ்ணரை பற்றி வரிகள் வருது. ஸோ திருக்கடிகம் நற்றினை பரிபாடல் நிறைய திருமாலோட புராணங்கள் வரும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா.
கல் போல் கிடப்பதே முக்தி, என்னங்க பட்டானவாத செய்வோம் ஆப்ஷன் அப்படி நேராகவே இருக்கும். அப்புறம் பார்த்தா உயிர் உயிர்த்தன்மை, நீங்கள் எப்படி நேர்த்தன்பது சிவசமவாதம், சிவ சிவ சிவமேயாகி ஆன்மா சிவமேயாகி சிவகரன் பெறுவது சிவசமவாதம், மரப்பரிவாகம் சந்நிதிவாதம் நிகழ்ந்து போய்து ஈஸ்வர விகாரவாதம் இறைவன் அடையும் நிலை. ஸோ இது வந்து என்னங்க ஆப்ஷன் கரெக்டாகவே இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 இதெல்லாம் நீங்கள் சைவத்தோட 6 பிரிவில் வரும். நீங்கள் விரிவாக நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் புரிஞ்சிருக்கும், விரிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ வைசேடிகத்தின் பதி நித்திய பொருள்கள் மொத்தம் 6ங்க. ஸோ வைசேடிகத்தின் பதி நித்திய பொருள்கள் மொத்தம் 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 6 கேட்டிருக்காங்க. ஸோ ஆகமத்தை எப்படிங்க பிரிப்பீங்க? ஆனால் ஆ ப்ளஸ் கமம் பிரிக்கணும். ஆ ப்ளஸ் கமம் ஆன்மாங்கிறது, ஆங்கிறது ஆன்மா, ஆன்மாவின் பாசத்தை நீக்கி முக்தி தருவது. ஸோ ஆகமம் பார்த்திங்கன்னா ஆன்மாவின் பாசத்தை நீக்கி முக்தி தருவது. ஸ்லோவாகவே போ, நமக்குன்னு அழியறதுக்குன்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ ஆ ப்ளஸ் கமம் பிரிக்கணுங்க, ஆன்மாவின் பாசத்தை நீக்கி முக்தி கொடுப்பது, சரிங்களா? அஷ்டாட்சர மந்திரம் நம்மளோட பெருமாளோட ஓம் நமோ நாராயணோட மீனிங் என்னங்க? ஓம்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா இதாங்க ஆன்சர். ஆ ஊ சகலமும் நாராயண உடைமை, அனைத்துமே பெருமாளின் உடைமை. ஊங்கிறது ஆன்மாக்கள் பரதந்திரம், அது ஆன்மா இஸ் டிபெண்டன்ட் ஆன் பெருமாள், சுதந்திரம் கிடையாது அது பரதந்திரம். இம்முங்கிறது இந்த ஆன்மா ஜீவாத்மா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கு சரியான உடைமை, அதாவது எல்லாமே பெருமாள் தான். ஸோ அந்த அந்த ஜீவாத்மாவான ஆன்மாவுக்கு ஃப்ரீடம் கிடையாது, பரதந்திர முடியவே அது ஜீவாத்மாவை, இம்முங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும், சரிங்களா? ஹிந்துங்கிற பொருளுக்கு என்னங்க மீனிங்? அதாவது உயிர்களின் வருத்தம், உயிர்களுக்கு இம்சையை நீக்குபவன் ஹிந்து. ஸோ உயிர்களின் பார்த்தீங்களா, உயிர்களின் வருத்தத்தை போக்குபவனால அவனுக்கு ஹிந்துன்னு பேர். இந்திய நாட்டின் மதம் இந்து நதிக்கரையிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஹிந்துங்கிறதுக்கு ஹே ப்ளஸ் ஹிந்து, நம்மளோட மனிதனின் மனிதன் உயிர்கள் அவங்களோட கஷ்டத்தை இம்சையை நீக்குபவன் தான் ஹிந்து, வருத்தத்தை போக்குபவன் தான் உண்மையான ஹிந்து. அறிவை முழுமாக உடைய ஆன்மாவினை குறிக்கும் வைணவ பதம் தர்ம பூத ஞானம். அங்கே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம், நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன், ஆன்மா பூதம், சரிங்களா? ஸோ வைணவம், ஸோ ஆன்மா வைணவம் தான் தர்மபூத ஞானம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஹிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஆலயத்தில் ஆ என்பது எதனை குறிக்கும்? ஆங்கிறது ஆன்மாவையும் குறிக்கும், ஆன்மா லைக்கும் இடம், ஆணவ மடம் லைக்கும் இடம். ஸோ ரெண்டுமே ஆப்ஷனில் ஒன்றுனால ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னங்க வருது? பொறுத்துக புராணங்கள் எவ்வளோ 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 இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சிவபுராணம் பார்த்திங்கன்னா 10 இருக்குது ஹையஸ்ட்டு, விஷ்ணு புராணம் அதுக்கு அடுத்தது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2, 1 வரணும். ஸோ இங்கே 2, 2, 1, 2 இருக்குது, நம்ம ஹையர் பண்ணி வச்சுப்போம், சரிங்களா? பிரம்ம புராணம் 2 இருக்குது, அக்னி புராணம் 1-1 தான். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டி 2, 1, 4, 3, சரிங்களா? ஸோ ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணம், சிவபுராணம், அடுத்து விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2. இவங்க மூணு பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா பாக்கி அக்னி புராணம் சூரிய புராணம் எது கொடுத்தா அதெல்லாம் ஒன்று ஒன்று வரும், சரிங்களா? கங்கையின் புனிதமாய் காவேரி என்று பாடியவர் தொண்டரடி புடையாழ்வார். கங்கையின் புனிதமான பொதுவாக காவேரியின் புனிதமானதுன்னு பாடியவர் பார்த்திங்கன்னா தொண்டரடி புடையாழ்வார். பொருந்தாதது எதுங்க? நிர்பீத தீட்சை நிராதிகாரி உண்டு, சபீஷிதே ஷராதிகாரி ரெண்டுமே உண்டு. நான் என்னோட கிளாஸ் படித்தவங்க நான் சொல்லி கொடுத்துருப்பேன், நீ சா சா பொருந்துச்சு. நிர்பேசிஷன் நித்தியம் மட்டும் முடியவர், இது நித்தியம் பூஜை பண்ணுற மாதிரி தான் இது ஒரு கரெக்டு. சபேஷ தேசம் நைவேந்த ஆகிய ரெண்டு இருக்க முடியவர் கிடையாதுங்க. ஸோ இதுதான் தவறாக பொருந்திருக்கிறது, தவறாக பொருந்தியது சபீக்ஷ தீட்சை நைதி நைமித்கம் காமீகம் ஆகிய ரெண்டு இருக்க முடியவங்க தப்பாக பொருந்திருக்குங்க, சரிங்களா? ஸ்ரீ சம்பிரதாயம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ராமானுஜரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் தேசிகரால் ஆரம்பிக்கப்பட்டது வடகலை சம்பிரதாயம்னு சொல்கிறாங்க. மத்வர் வந்து வைணவத்துக்கு வரமாட்டார், தனியாக மாத்துவன்ற மதத்துக்கு போவர். ஸோ ராமானுஜர் மனவார மாமுனிவர் ராமானுஜருக்கு அப்புறம் வந்தவர் தான், அவர் தெங்கலை சம்பிரதாயத்துக்குரியவர், வேதாந்தேசிகர் வடகலை சம்பிரதாயத்துக்குரியவர். ஸோ ராமானுஜர் தான் ஸ்ரீ சம்பிரதாயங்கிற அந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்தவர். திருவங்க கோயிலின் சரவிருஷம் தான் புண்ணியமரம், கிருஷ்ணன் நிறைய லீலைகள் செய்வதற்கு புண்ணியவிருஷம். ஸோ புண்ணியவிருஷம் தான் ஸ்ரீரங்கம் கோயிலோட ஸ்தலவிருஷம், ஓகே? ஐதீகத்தை நிறுவனம் செய்வதால் இதற்கு இதிகாசம், ஐதீகத்தை நிறுவனம் செய்வதற்கு இதிகாசம் என்று பெயர், சரிங்களா? வேதம் இவ்விரு கருத்தையும் நன்கு வலியுறுத்துகிறது, என்னங்க? சத்தியம் வத தர்மம் சரக, அதாவது சத்தியத்தை பேசு தர்மத்தை செய். தமிழ் ஃபார்ம் இருக்கா? ஆமாம், உண்மையை பேசு தர்மத்தை செய். அப்போ ஆப்ஷன் இ இரண்டுமே ஏ சி இரண்டும் பொருந்தும். என்னங்க இ ஆப்ஷனில் வச்சுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நான் சொன்னேன்ல அடுத்தது உங்களுக்கு டிஎன்பிஎஸ் சேனலில் வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இ தான் இதற்கு சரியான விடை. சத்தியம் பதக தர்மம் சரக, சத்தியத்தை பேசு தர்மத்தை செய், அதுதான் ஆப்ஷன் ஏஎன்சி, ஓகேங்களா?
மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடினும் இத்திரம் தத்தம் ஏர்வினர் காட்டும். எங்கெங்க இருக்கு மணிமேகலையில் இருக்குங்க இந்த லைன்ஸ் மணிமேகலையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யோகத்தின் இறைவன் யோகம்ங்கிறது பதஞ்சலி முனிவர் வருது 26 வரும். ஸோ 26 யோகத்தின் நிலை 26 தத்துவத்தில் கடவுள் கடவுள் இருக்கான்னு சொல்கிறாங்க. கடவுளின் தத்துவம் 26 இருக்காங்க. இதை வந்து நர்த்தச்சி கூட சொல்லியிருப்பேங்க. பாரித்தல், பாரித்தல்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா வளர்த்தல்னு அர்த்தம். நம்ம மார்க் பண்ணுறேங்க, பாரித்தல்னா வளர்த்தல். சரிங்களா, படைத்தும் காத்தும் அழித்தும் கறந்தும் விளையாடின்ற பாடியவர் பார்த்திங்கன்னா மணிவாசக பெருமான். ஸோ மணிவாசக பெருமான் தான் படைத்தும் காத்தும் கறந்தும் அதை அழித்தும்னு பாடியவர். சரிங்களா, பஞ்சபூதங்களின் நுண்ணிய நிலை என்னங்கன்னா தன் மாத்திரை. மாத்திரை தான் ஸ்மால், ரைட்டுங்களா? ஸோ தன் மாத்திரை தான் நாம் வச்சுக்கலாம். மாத்திரை தன் மாதிரி நுண்ணிய நிலையில் பஞ்சபூத்திரங்கள். சரிங்களா, இப்போ நாங்கள் பிறப்பு நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பீஜம் சராயுஜம். இது எப்படின்னு கேட்குறாங்க. அண்டஜம்னா அண்டா, ஹிந்தியில் அண்டா முட்டை. ஸ்வேதஜம்னா வேர்வை, வெள்ளவரின் வேர்வை வருதா வேர்வை. உத்பீஜம் வந்து உற்பத்தி ஆகுது வித்து வேர்லா. சராயுஜம் நம்மளாம் கர்ப்பப்பை. ஸோ ஆப்ஷன் 4321. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4321 சி தான் இதற்கு சரியான வழி. ஓகேங்களா, பொருந்தாதது எது? சரியே கிரியை யோகம், சன்மார்க்கம் வரணும். இங்கே வெறும் மார்க்கம் கொடுத்துருக்காங்க. சன்மார்க்கத்துக்கு ஞானம்னு ஒரு பெயரும் உண்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மார்க்கம் தான் பொருந்தாது, ஞானத்திற்கு சன்மார்க்கம்னு ஒரு பெயர் உண்டு. எங்கேயே சொல்லிடுறேன். ஸோ சன்மார்க்கம் இதான் பொருந்தும், மார்க்கம் பொருந்தாது, வெறும் மார்க்கம் பொருந்தாது. ஸோ சிவ ஆலயத்தில் இறுதி வழிபாடு, சிவாலயத்தில் இறுதி வழிபாடுனா சண்டீஸ்வரர். நீங்களே சிவாலயம் தானே இருக்குது, சண்டிகேஸ்வரர் தான் இறுதி வழிபாடு. சரிங்களா, சில கோயில் பைரவர் சொல்லுவாங்க, இங்கே சில கோயில் சண்டிகேஸ்வரர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, துவைத்த மதத்தை பரப்பியவர் யார்? நம்ம மாத்வாச்சாரியார். இன்னொரு பேர் ஆனந்த தீர்த்தர், பூர்ண பிரக்யர், எல்லாமே அவரோட பேர் தான். ஸோ மேற்கண்ட மூன்றும் பொருந்தும். சரிங்களா, மூணுமே மாத்வாச்சாரியர், ஆனந்த தீர்த்தர், பூர்ண பிரக்யர், மூணுமே அவரோட பேர் தான். ஸோ மூணுமே அவருக்கு பொருந்தும். ஸோ கனவு காணும் சரீரம் எது? நம்ம கனவு வந்து இந்த உடம்பு, நம்ம படுத்துடுறோம், ஸ்தூல உடம்பு படுத்துறது, சூக்ஷ்ம உடம்பு தான் ஆன்மா தான் போகுது. ஸோ கனவு காண்பதுங்கிறது சூக்ஷ்ம உடம்பு. சூக்ஷ்ம உடம்பு முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது இந்த நிலை. படுத்து தூங்கிட்டால் நம்ம உடம்பு தூங்கிடும், ஆன்மா மட்டும் தான் விழிப்பு வச்சு போயிட்டுருவோம். ஸோ சூக்ஷ்ம உடம்பு தான் விழிச்சு வச்சு போகும். ஸோ கனவு காணும் சரீரம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம், ஆன்மான்னு சொல்லலாம், நுண்ணுடம்புன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியுங்க. திருவாசகத்தை ஆங்கிலம் மொழிபெயர்த்தவர் ஜியு பாப், போப்பையர். சரிங்களா, ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு பாப் என்கிற போப்பையர். தன்னை பரம பாகவதன் என்று சொல்லிக்கொண்ட மன்னன் யார்? என்ன மன்னன் கேட்டிருக்காங்க, வெறும் மன்னன் தானே பாகவதன்னா. முதலாம் இரண்டாம் சிம்மவர்மன். ஸோ இரண்டாம் சிம்மவர்மன் தான் தன்னை பரம பாகவதன் என்று சொல்லிக்கொண்டான். பல்லவ மன்னன், பல்லவ மன்னன் நீங்கள் ஞாபகம், பாக்கியெல்லாம் சோழன், இவருமிட சிம்மவர்மன். ஸோ வர்மனால் பல்லவ மன்னனாக இருக்கணும். ஸோ இரண்டாம் சிம்மவர்மன் தன்னை பரம பாகவதன் என்று சொல்லிக்கொண்டவன். பிரணவ ஸ்வரூபமாக இருக்கும் தெய்வம் ஏற்கனவே அப்படி போட்டு காட்டினேன். பிரணவ ஸ்வரூபமாக ஓம் அதே மாதிரி இருப்பவர் யாருங்க, இப்போ பர்த்டே கொண்டாட போகிறோம், அதே மாதிரி இருப்பவர் பார்த்திங்கன்னா நம்மளோட விநாயகர் தான். ஸோ விநாயகர். ஓகேங்களா, பொறுத்துக யார் யாரோட வாகனம்? சிவனோட வாகனம் என்னங்க, நந்தி. விஷ்ணுவோட வாகனம் கருணன். 3-4 நிறைய 3-4 இருக்குது. விநாயகரோட மூஷிகம் 3-4-5 இதோட 3-4-5 இருக்குது. மார்க் பண்ணிடலாம். அவராசம் முருகர் பார்த்திங்கன்னா மயில் ஒன்று, அம்பாருக்கு சிங்கம் கரெக்டு. ஸோ இதான் இதற்கான சரியான விடை. சரிங்களா, அது வேற்றுமையாக தனக்கு சம்மந்தம் இல்லாதனா அவன் பேரும் பேர். அதாவது உலகத்தை படிச்சிட்டேன் ஆனால் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவன் பேர் என்னன்னா அக்கர்த்தா. அக்கர்த்தா, அதாவது உலகத்தை படிச்சிட்டேன் ஆனால் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அதான் கிருஷ்ணன் பேர். பேர் என்னங்க, கண்ணன் பெரும் பெயர் அக்கர்த்தா. சரிங்களா, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி நேக்குமே நடத்தியிருக்கேன். ஆண்டா நீங்கள் எக்ஸ்பிளைனாக கொடுத்துருப்பேன் என்னோட அந்த வீடியோவில். நான் வந்து யார் அந்த அஞ்சு குடின்னு, அதாவது பெரியாழ்வாருக்கு ஒரு குடி, திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார்க்கு ஒரு மாதிரி அஞ்சு குடிகள் வரும். ஸோ அந்த ஆழ்வார்களை பிரிச்சிருப்பாங்க அஞ்சா. ஸோ அஞ்சு ஆழ்வார்களுக்கு ஒரு குடி. சில பேர் அஞ்சும் குடி, அதாவது ஆழ்வார்கள்லாம் பயந்தாங்களாம் பெருமாள். நம்ம வந்து பாடுறோமே அந்த பெருமாளுக்கு வந்து யார் திருஷ்டியாத பட்டிருஷ்டம் என்ன பண்ணுறது, அஞ்சும் குடிக்கு ஒரு அந்த பரம்பரையில் வந்தவோ ஆண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உண்டு. ஸோ ரெண்டு மீனிங் உண்டு அஞ்சு குடிக்கு ஒரு சன்னதிக்கு. வேதம் அனைத்திற்கும் வித்து என்று திருப்பாவையை புகழ்ந்த புலவர், சமய பெரியவர் யாருன்னா ராமானுஜர். திருப்பாவை ஜியன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திருப்பாவை, வேதம் அனைத்திற்கும் வித்துனாலே திருப்பாவை தான். அது எதுன்னு கேட்டாலும் அது திருப்பாவை தான் குறிக்கும். அப்படி யார் பாடினாங்கன்னு கேட்டால் ஆண்டாரை குறிக்கும், யார் சொன்னாங்கன்னு கேட்டால் ராமானுஜரை குறிக்கும். ஓகேங்களா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவர் செவ்வாய்தான் தித்தி திருக்கும் படுது. ஆண்டாலும் உண்டு, சூடி குத்து சொல்லக்கூடியும் உண்டு. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா
டி தான் இதற்கு சரியான விடை. போத் பிஎன்சி ரெண்டுமே உண்டு, ஆண்டாலும் உண்டு, சூடி கொடுத்து நாச்சியா சூடி கொடுத்து சொல்லக்கூடிய உண்டு. ஸோ ஆப்ஷன் பிஎன்சி உண்டு. ஸோ புத்தர் என்ற சூரியன் பெயர் என்னங்க? புத்தர்னா அறிஞர், புத்தர்னா அறிஞர். ஸோ புத்தர்னா அறிஞர், ஓகேங்களா? புத்தரின் போதனைகள் அடங்கிய நூல் என்னங்க? பீட்டக்கண்ணூல். ஸோ புத்தரின் போதனைகள் அடங்கிய நூலுக்கு பெயர் பீட்டக்கண்ணூல், சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த டாபிக் பார்க்கலாம். அடைபவன் யாருங்க? யாருங்க அடைபவன்? ஹூ இஸ் த பர்சன், ஜீவன். அடையப்படுவது விஷ்ணு. ஸோ டூ த்ரீ டூ த்ரீ இங்கே இருக்கிற மார்க் பண்ணி வச்சுருவோம். பயன் எதுக்கு? முடிவில்லாத இன்பத்துக்கு, கரெக்டுங்களா? உபாயம்னா பக்தி மூலமாக போகிறேன். அது இடையோர் வந்து சாஸ்திர விரோதமான செயல்கள். ஸோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன். ஸோ ஆப்ஷன் பி, அதாவது இறைவனை அடையணும் ஜீவன் காத்து கொண்டு இருக்க, ஐயோ சாரி, இறைவனை அடைய வேண்டும் என்று ஜீவன் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த காத்து கொண்டிருக்கும் ஜீவன் விஷ்ணுவை முடிவில்லாத இன்பத்தை பெறுவதற்காக பக்தி என்ற வழி மூலமாக அடையணும்னு வெயிட் பண்ணுது. ஆனால் அந்த சாஸ்திர விரோதமான செயல்கள் அதற்கு தடை போடுகிறது நமக்கு இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வைணவத்தின் உற்சமயங்கள் ராமானுஜம் நிறைய மாதம் நிறைய சமயங்கள் இருக்கும். ஸோ மொத்தம் ஆறு இருக்குது, ஓகேங்களா? திருமணேசை ஆழ்வாரை திருத்தி பணி கொண்டதால் பேயாழ்வார், அதாவது திருமணேசை ஆழ்வார் சைவ சிவாக்கியம் இருப்பார். அவர் வந்து திரும்ப வைணவத்துக்கு கொண்டு அவர் பெயர் மகாதவியர், மகதாவியர், மகதாவியர்ங்கிற பெயர் பேயாழ்வார் பெறுகிறார், சரிங்களா? இவருடைய பக்தி சகஜ பக்தி. சகஜ பக்தினா ஒரு ஃப்ரெண்டு போல இருந்தவர் நம்மாழ்வார், சரிங்களா? பெருமாளுக்கு ஒரு ஃப்ரெண்டு போல இருந்தவர் நம்மாழ்வார். ஸோ சகஜ பக்தி நம்மாழ்வாரை குறிக்கும். ஸோ கர்ஷன முதல் அர்ச்சனை வரை இல்லாத மந்திரம், அதாவது கர்ச்சனை முதல் அர்ச்சனை வரை மந்திரம் இல்லாத கிரியைகளே இல்லை. மந்திரம் தானே எல்லாமே, ஒரு அர்ச்சனை பண்ணுறோமோ மந்திரம் வேணும், ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமோ மந்திரம் வேணும். ஸோ மந்திரம் இல்லாத கிரியைகளே கிடையாது. மிகவும் அன்பு செய்பவனாய் செய்கின்ற சிவனுக்கு வணக்கம் என்று சொல்லி நம சிவாயச்ச நம சிவாதராயச்ச நம சிவாயச்ச நம சிவதராயச்சன்னு ஒரு சோகம் வரும், பார்த்துருக்கீங்களா? ருத்ரம்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ மிகவும் அன்பு செய்கின்றவன் சிவனுக்கு வணக்கம் என்ற பெயர் சொல்லும் மந்திரம் அதுதாங்க. பூஜை செய்யணும் உபச்சாரம் ஷோடஷ உபச்சாரம், ஷோடஷம்னா சிக்ஸ்டீன். ஸோ சிக்ஸ்டீன், ஓகேங்களா? சைவத்தின் முதல்வன் என்ற பெயர் பெறுபவர் எப்படிங்க? எனக்கு கொஞ்சம் மேலே தெளிக்கலாம், அத்த கொஸ்டின் மாதிரி பார்ப்போம், வந்துடுச்சு பரவாயில்ல. ஸோ முதல்வன் எப்பொருட்டும் முற்பட்டு நின்று அதனை தொழிற்படுத்துபவன் என்பதாம், கரெக்டு. எல்லாவற்றையும் தன் சார்பாக இருந்து வினை நடத்தும் முதன்மை குறிக்கும், கரெக்டு. பரமாதார நிமித்த காரணம், கரெக்டு. ஸோ மேற்கண் அனைத்தும் பொருந்தும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. ஸோ அனைத்திற்கும் அவனே காரணமாக இருக்கின்றான், அதை அவனை நடத்துகின்றான், அவனே அதற்கு வினையும் செய்கின்றான். ஸோ அது பொருந்தும். ஆதிசங்கர் எந்த வயசு திருவரம் போன எட்டு வயசில் முதலை வாயில் ஞாபகம்ல முதலை வாயில் பிடிச்சா உங்கள் அம்மா கிட்ட கேட்பர், நீ திருவரம் போனால் விட முதலனை விற்றுன்வர். அதே மாதிரி அந்த முதலை விற்றும் அவர் துறவரம் போயிடுவர். ஸோ அதைங்க நமக்கு சொல்கிறாங்க, ஆரியாம்பாலுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு சம்பாஷணை. சின்முதிரை, நம்ம சின்முதிரை வைக்கிறோம்ல, அதில் நடுவிரல் எதங்க சொல்றது? ஆணவ மதம், சரிங்களா? ஸோ ஆணவம் கண்மம் ஆய மூணுத்தையும் நிக்கிட்டால் அந்த பரமாத்மா ஜீவாத்மா, பரமாத்மா ஜீவாத்மா சேர்ந்து ஆணவம் கண்மம் ஆய மூணு வெளியே போயிடும் சொல்கிறது தான் சின்முதிரை. ஜீவன் என்பது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குங்க, தப்போ அதை பார்த்துக்கலாம். ஸோ ஜீவன் என்பது உரிமை அளவே பொருத்தும். எறும்புக்கு ஜீவன் குட்டியாக இருக்கும், யானைக்கு பெருசாக சொல்ல பார்த்தீங்கன்னா சமண மதம். சமண மதத்தை வந்து ஜீவன் வந்து உரிமையின் அளவை பொறுத்து இருக்கும். எறும்பு குட்டியாக இருக்கா, ஸோ குட்டி ஜீவன் இருக்கும். யானை பெருசாக இருக்கா, அதுக்கு உயிர் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிரம்மத்திற்கும் உலகிற்கும் உயிர்களுக்கும் உள்ளாந்திற்கு விசேஷத் வைத்தியம் எப்படி சொல்கிறதுன்னா அப்ரத சக்தி, அப்ரத சக்தி, ஓகேங்க? அது மூலத்துக்கும் உள்ள தொடர்பை வந்து அப்ரத சக்தின்னு சொல்லுதுங்க. ஸோ சுத்த ஷாட் குண்ணியன், அதாவது ஷாட் குண்ணியன், ஷாட்னா ஆறு, குண்ணியன்னா குணம். ஸோ ஆறு குணங்கள், ஸோ இறைவனின் ஆறு குணங்களை இங்கே நமக்கு சொல்லுதுங்க, ஓகேங்களா? ஸோ மாயை எத்தனைங்க? இப்போ சுத்தமாய அசுத்தமாய ரெண்டு டைப் தாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ காயத்ரி மன்றத்தின் மொத்தம் உள்ள எழுத்துக்கள் இப்போ தான் நடத்தியப்போ நான் 24, சரிங்களா? ஸோ காயத்ரி மந்திரத்தின் மொத்தம் உள்ள எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 24. ஸோ க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டாக இருக்குது, அடுத்த இதில் நாங்கள் சரிப்படுத்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ அகச்சந்தானச்சாரியர்கள் யாரெல்லாங்க? முதல்ல நந்திதேவர், நந்திதேவருக்கு அப்புறம் சனத்குமார், சனத்குமாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யநாதன், சத்யநாத தரிசனிகள், சத்யநாத தரிசனிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரஞ்சோத்தியார். பரஞ்சோத்தியார் கிட்டேன்னு மேய்கண்டார் ஒருவர், பரஞ்சோத்தியார் நயனதீஷம் மேய்கண்டாருக்கு சொன்னாங்க சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. இப்படியே போட்டுடுறேன், அது டெவலப் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ திருநந்தி தேவர், சனத்குமார், சத்யநாத தரிசனிகள், பரஞ்சோத்தியார், ஓகேங்களா?
மூவகை குணங்களில் பொருந்தாதது எது? சாத்வம், ராஜசம், தாமசம். இந்த சாந்தம்ங்கிறது குணமே கிடையாது, நம்மளால தான் டெவலப் பண்ணிக்கணும். ஓம் சாந்தி சாந்தின்னு. ஸோ மூவகை குணங்களை பொருந்தாதது சாந்தம். ஸோ ஒருவர் கிடைக்கலாம், இருவர் நிற்கலாம், மூவர் ஒருவர் கிடைக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறியவர் பொய்கை ஆழ்வார். சரிங்களா? ஸோ ஒருவர் கிடைக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறியவர் பொய்கை ஆழ்வார். இந்த திருக்கோயில் இயற்கையில் இருக்கும் தெரியுங்களா அது. ஸோ விசிஷ்டாதைத்தர கொள்கை ரொம்ப முக்கியமான இதுங்க. ஷரீரி இல்லாமல் ஷரீரமும், ஷரீரம் இல்லாமல் ஷரீரியும் இல்லை. அதாவது பார்த்தீங்களா, அதான் நினச்சேன், எப்படி கொடுப்போம். உயிர் இல்லாமல் உடம்பும், உடம்பு இல்லாமல் உயிரும் இல்லை. எப்படி சொல்லலாம், பருப்பு இல்லாமல் சாம்பாரும், சாம்பார் இல்லாமல் பருப்பும் இல்லை. எக்ஸாம்பிள்னு அது கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ஷரீரினா உயிர், சரீரம்னா உடல். ஸோ உயிர் இல்லாமல் உடம்பு இல்லை, உடம்பு இல்லாமல் உயிர் இல்லை. எப்படி சொன்னால், பருப்பு சாம்பார், பருப்பு இல்லாமல் சாம்பார் இல்லை, சாம்பார் இல்லாமல் பருப்பு இல்லை. எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அதை சொன்னேன். இது எப்படின்னா, இந்த முதல்ல இந்த புக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இவர் மணிவேலன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த டெக்னிக் இது. பருப்பு இல்லாமல் சாம்பாரும், சாம்பார் இல்லாமல் பருப்பும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். ஷரீரி இல்லாமல் ஷரீரமும், ஷரீரம் இல்லாமல் ஷரீரியும் இல்லை. சரிங்களா? சிவவாக்கியர் என்ற பெயரை கொண்டவர் திருமழிசை ஆழ்வார். நமக்கே தெரியும், பரமசிவன் தியானம் செய்த ஆழ்வார்னா திருமழிசை ஆழ்வார். இவரே சிவவாக்கிய சித்தர்னு சொல்லுவாங்க. சொன்னால் திருமழிசை ஆழ்வார். இதை சித்தாந்தசாசனத்தை சொல்லியிருக்கேன். கொடிக்கவி வந்து தில்லையில் குடியேற்ற பாடியது பையன். ஸோ ஏ வந்து 4, ஞாபகம் வச்சுக்கலாங்க, ஏ வச்சுப்போம். ஏ 4, நெஞ்சு வீடு தூது தன் குருவிடம் மாலை வாங்கும்படி நெஞ்சை அனுப்பியது. ஸோ பி வந்து 3. கீழே பார்த்துருவோமா, ஏ 4 பி 3 வந்திருக்கா? ஏ 4 பி 3 ஒன்று தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து மஸ்ட்டு கண்படுத்தினா மார்க் பண்ணிப்போம், ஆனால் அங்கே போயிட்டு வந்துடுவோம். உண்மை நிறை விளக்கம், தச காரியங்களை விளக்குவது கரெக்டு. விளக்கம் இருங்க, ஐயோ என்ன அதுக்கான போது எங்கே இருங்க, கரெக்டாக மார்க் பண்ணிருக்கேன். ஸோ உண்மை நிறைய விளக்கங்கிறது விளக்கம் விளக்குவது அப்படி மார்க் பண்ணிக்கலாம். சங்கர பண்ணிக்கிறான் தன் சமயத்தை வேறு வேறு பதிலையும் கூறுவது. ஸோ விளக்கம் விளக்கம், தூது தூது, கொடி கொடி. ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4321. சரிங்களா? திருமகள் தொழுநன், மகாலட்சுமி தொழுபவர் யாருங்க? அவருங்க ஹஸ்பண்ட் நாராயணன் தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்படியே மார்க் பண்ணிடலாம். தைரதன் மதலை என்பர், தாமரை கண்ணன் என்பர். ஸோ தைரதன், தாமரை கண்ணன், தைரதன் தான் ஞாபகம் வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பர் தான் ஒருவர், ஏன்னா அவர் தான் கம்பராமாயணம் எழுதியிருக்கிறார். ஸோ கம்பரோட கூட்டு தாங்க. தைரதன் மதலை என்பர், தாமரை கண்ணன் என்பர்னு ராமர புகழ்ந்து பாடுறாருங்க. மெய்ப்பொருளாகிய கடவுளை அறிந்து தெரிதற்குரிய நூல் என்பதால் சிவஞான போதம். ஸோ மெய்ப்பொருளாகிய கடவுளை அறிந்து தெரிவதால் அதற்கு சிவஞான போதம்னு பேருங்க. ஆரியமானாய் தமிழானாய் சாமவேதியினேன் பாடியவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநாவுக்கரசர். அப்பன்னு சொல்கிற திருநாவுக்கரசர், ஆரியமானாய் ஆரியனானாய் தமிழனானாய் சாமவேதியினே என்று பாடியவர், சிவ வழிபாட்டின் தொன்மையை பாடியவர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். சாருவாகம் என்னங்க புக்தி? ஈஸி, சாருவாகம்னாலே பெண்கள், நல்ல பெண்களை மணந்து அவர்களுடன் முக்தி காண்பதே, மணந்து அவர்கள் இன்பம் காண்பதே முக்தி. அது ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். நான் சாருவாகம் வச்சு கூட எடுத்துருப்பேன், அதான் கொஞ்சம் மாறி இருக்கும். சாங்கியத்தின்படி பொருளின் கட்டுக்கு காரணம், அவையும் கட்டுப்பட்டிருக்கானா பொருள். இந்த சி ஆப்ஷன். புருடனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள வேறுபாட்டை அறியும். அவனுக்கு வந்து இந்த அவனும் இந்த உலகத்துக்கு இருக்கிற வேறுபாடு அவனுக்கு தெரியலையா, அந்த தலை பாசம், ஒரு பாசம் ஒன்று கட்டு போட்டிருக்காங்க, அதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? மைனவம் கூறும் 5 பொருட்கள் யாவின்னா அதுக்கு அர்த்த பஞ்சகம்னு பேருங்க. மைனவம் சொல்கிற 5 பொருட்களுக்கு பெயர், அது பஞ்சசமஸ்காரம் வேறு, அர்த்த பஞ்சகம் வேறு. சரிங்களா? முகுந்தன் திருவடியை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன் என்று கூறிய அரசன் யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன். நீங்கள் எல்லாம் பார்த்தா பல்லவம் மட்டும் தான் நிறைய வருவீங்க. இந்த பக்கம் நிறைய பெருமாள் கோயில் இருக்கும், காஞ்சிபுரம் கிட்ட நிறைய திருவிழந்தை, திருக்கடல் மலை எல்லாம் அந்த மாவட்டத்தில் பெருமாள் கோயிலாக இருக்கும், திருக்கடல் மலைன்னு. ஸோ போகிற வழக்கு அந்த பல்லவர்கள் கிடையாது. ஸோ இரண்டாம் நந்திவர்மன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக. பாக்கி இதெல்லாம் வரமாட்டேன். பாக்கி ரெண்டு பேர் சோழ, முதலாம் ராஜேந்திர சோழன், இரண்டாம் கோதுங்க சோழன், நரசிம்மவர்மன் வருவர், இரண்டாம் நந்திவர்மன் தான் பெருமாள்களை வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு சொன்னவர். சரிங்களா? மெய்ப்பொருளாகி கடவுளை அறிந்து தெரிதலை நூல் என்பதால் அதற்கு பெயர் சிவஞான போதம். என்னங்க பார்த்து ஆமாங்க, திரும்ப வருங்க, அந்த பாடக்காரி இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ இது நல்ல வைக்கலாமா? இதுக்கு மீனிங் கேட்குறாங்க. சிவபுண்ணியம், இருவினைப்பு, மலப்பரிபாகம், சிந்தி நிபதம். என்னங்க சொல்கிறாங்க முதல்ல? சிவபுண்ணியம்,
பயன்பெறாத இறை தொண்டின் பயன். சிவ புண்ணியம்னா பயன்பெறாத இறை தொண்டு. இது நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா? ஸோ ஏக்கு ஃபோர் வரணும். ஏக்கு யூ சாரி ஏக்கு ஃபோர் வந்து ரெண்டு இருக்குது ரைட்டுங்களா, மூணு இருக்குது. நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுப்போம். ஒன் டூ த்ரீ. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இருவினை ஒப்பு, இருவினைகள் இன்பம் துன்பம். ஸோ ஆப்ஷன் வந்து இது பிக்கு போடுவோம். அப்போது பிக்கு ஒன் வரணும் கரெக்டுங்களா? ஸோ பிக்கு ஒன், பிக்கு ஒன் இது ஒன்று தாங்க. ஸோ ஆப்ஷன் சி இதை மார்க் பண்ணிப்போம். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சிவ புண்ணியம்ங்கிறது பயன் கருதாத இறை தொண்டின் பயன். இறைவனை எப்போங்கிறது இன்ப துன்பம் சமமாக பாவித்தல். மல பரிபாவம் மல சக்திகள் தேய்ந்து அகலும் பருவம். அப்புறம் பார்த்திங்கன்னா சன்னித பதம்னா இறைவனின் திருவருளை உயிரில் பதைத்தல். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாதம் பதித்தல், மலம் மலம், இருவினை இன்பம் துன்பம், சிவ புண்ணியம். அதுக்கு ஏதாவது இருக்குமா? இறை தொண்டு, இறை இறைவன், சிவன் இறைவன். நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ஹிண்ட் பேட் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அற்றது பற்றதுன்னு உற்றது வீடு என்பது கூறியவர் பார்த்திங்கன்னா நம்முடைய நம்மாழ்வார். ஸோ அற்றது பற்றதுன்னு உற்றது வீடுன்னு கூறியவர் பார்த்திங்கன்னா நம்முடைய நம்மாழ்வார். கணபதி பூஜை செய்வதன் நோக்கம் என்னங்க? தடங்கள் வராமல் இருக்கணும். ஸோ எடுத்த காரியம் இடையூறு நடப்பதற்கு, நான் குட்டியாக போட்டு தப்பானுக்காதீங்க. ஸோ எடுத்த காரியம் இடையூறு நடப்பதற்கு கணபதி பூஜை செய்கிறோம். ஸோ விநாயகரின் ஆயுதங்கள் எடுத்துருங்க, மொத்தம் 29, அதோட கொம்பில் ஆரம்பித்து மொத்தம் 29 ஆயுதங்கள் விநாயகருக்கு இருக்குங்க. ஸோ ஆசா பாசங்கள் கட்டுகளை அறுத்தவன் யார்? முக்தன். முக்தன் தான் ஆசா பாசத்தெல்லாம் விட்டுட்டு முக்தி நிலையில் இருப்பவனால அவன் முக்தன் சரிங்களா. ஜீவன் என்பது உரிமையான முன்னாடி நான் சொன்னேன், இது வந்து பார்த்திங்கன்னா சமணம் சரிங்களா. சிவபெருமான விஸ்வாதிகன் என்று குறிப்பிட காரணம் என்னங்க? உலகினை கடந்து நிற்பவன் கரெக்டு, ஜோதி பிழம்பாய் தோன்றியவன் ரெண்டுமே கரெக்டு. ஜோதி பிழம்பாய் உலகத்து பெருசாக திருமாலும் பிரம்மரும் போய் பார்த்து பிரம்மர் போய் சாட்சி சொல்ல தாழ்வோ சபிச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரி, இரண்டுமே பொருந்தும் ஓகேங்களா. ஸோ எல்லா பொருள்களையும் ஆத்மா ஆத்மா எம்பெருமான், எல்லா பொருளுமே பொருளுக்கும் ஆத்மா பெருமாள் தான். அப்போது எல்லா பொருளுக்குமே எல்லா பொருளும் பெருமாளுக்கு உடம்பு. ஸோ எல்லா பொருளுக்குமே ஆத்மா வந்து பெருமாள்னா எல்லா பொருளுமே அந்த பெருமாளுக்கு உடம்பு சரீரம் சரிங்களா. தரிசனங்கள் மொத்தம் 6 நமக்குமே நம்ம பார்த்துருக்கோம். சாங்கியம் ஆரம்பித்து யோகம் வரைக்கும் மொத்தம் 6 தரிசனங்கள். இரண்டினை கொள்ள விஷ்ணு துணிந்து விருப்பத்தவர் அவதாரம். இரண்டே கஷ்பை கொள்வதற்காக துணிலும் இருப்பான் துணிமையிலும் இருப்பான் நரசிம்ம அவதாரம் சரிங்களா. மாயவனை மாதவனை மாதவனை எத்ததார் ஹீனவரே ஆதலால் இன்று என்று பாடியவர் பக்திசாரார். பக்திசாரங்க திருமணிசை ஆழ்வார். ஸோ மாயவனை மாதவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரை ஆதலால் இன்று அவங்க ஏற்காதவர் ஈனவர்னு சொன்னவர் வேணா பாக்கி மதத்தை அவர் கண்டிச்சதில்ல சொன்னார் பக்திசாரா திருமணிசை ஆழ்வார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தான பல கோடி 100,000 மல்லாண்டு தித்தோல் மணிவன் அவன் சேவரை செவி திருக்காப்பு அறியோ மூறும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு வடிவார் நிர்மல மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழுங்கும் பாஞ்சனையும் பல்லாண்டே என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் நம்மளுடைய பெரியாழ்வர் ஆண்டாளோட அப்பா பெருமாளுக்கு மாமனர் கரெக்டுங்களா. இது நிறைய நம்ம பார்த்துட்டோம், ஆனால் அப்படி தள்ளிடுறேன். சிவசன்னதியை தூபம் இடுவதற்கு பிறகு ஆணவ மரம் நீங்க ஆணவ மரம்ங்கிறதுக்காக தான் சிவனோட சந்தையில் நம்ம தூபம் இடுறோம். இந்த ஏற்கனவே நான் தான் இந்த கிளாஸஸ் நடத்திருப்பேன் நான். ஸோ மருத்துவம் கரெக்டாகவே புரியும். தேனு முதிரை என்பது என்னங்க? தேனு முதிரை பசுவோட மடி போன்ற முதிரை சரி கரெக்டுங்களா. ஸோ பசுவோட மடி போன்ற முதிரை தான் தேனு முதிரை. அபிஷேகம் போது காட்டுவாங்க தெரியுங்களா. ஸோ தேனு முதிரைங்கிறது பசுவோட மடி போன்ற முதிரைங்க. திருத்தொண்டர் புராணத்தில் என்னென்னங்க இருக்குது மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காண்டம் இருக்குது, 13 சர்க்கங்கள் இருக்குது, 4,286 பாடல்கள் இருக்குது சரிங்களா. ஸோ 2 காண்டம், 13 சர்க்கங்கள், 4,286 பாடல்கள் இருக்குங்க. ஸோ மத்வர்க்கு ஒரு முக்தி பார்த்திங்கன்னா மூணுங்க. இந்த மூணு ரசதம் தாமசம் மூன்று குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூன்று குணங்கள் வழியாக முக்தி அடையலாம்னு சொல்லுவோம். ஸோ மத்வர்க்கு ஒரு முக்தி மொத்தம் மூன்றுங்க. இப்போ இவங்க பிறந்தது பொய்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா தாமரை மலரில் பிறந்தார். பூதத்தாழ்வார் பார்த்திங்கன்னா குறுக்கத்தி மலரில் பிறந்தார். பேயாழ்வர் பார்த்திங்கன்னா செவ்வலி மலரில் பிறந்தார். ஸோ 213 தான் ஆப்ஷனுங்க சரிங்களா. ஸோ 4,000 தேவர் பந்தத்தை தொகுத்தவர் யாருங்க? நாதமுனிகள் நமக்கே தெரியும். ஸோ நாதமுனிகள் தான் 4,000 தேவர் பந்தத்தை தொகுத்தார். வீரநாராயணபுரத்தில் பிறந்தவர். ஸோ பதி பசு பாசம் அப்புறம் பதினா கடவுள் மூர்த்தி, பசுங்கிறது வாகனம், பாசம்ங்கிறது பலிப்பீடம். ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கு சரியான விடை. ஸோ ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க என்று குறிப்பிடுவர் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் தான் சொல்வர் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க சரிங்களா.
சிவத்திற்கும் சத்தியம் குறிப்பை உமைகள் என்ன ஞாயிறு ஒளி அதான் ஞாயிறுங்கிறது சன் சண்டேன்னு வர ரேஸ் லைட்டு வந்து ஒளி சிவங்கிறது அந்த சூரியன் அந்த லைட்டுங்கிறது சக்தி நீங்கள் நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா லாஸ்ட் குவஸ்டின் திருக்கோயில் வழித்து வழிபடும் திருவுருவங்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் சகலம் நிஷ்கலம் நம்ம படிக்கும் பார்த்தீங்கன்னா உருவம் அருவம் ரூபா ரூபம்னு சொல்லி மூன்று படிப்போம் ஸோ மூன்று உருவங்கள் சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நேர் டெஸ்ட்டோட 200 குவஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சுங்க டவுட் இருக்கவங்க நீங்கள் கமெண்ட் செஷனில் போடலாம் டவுட் இருக்காது நீங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த 200 குவஸ்டின் வந்து ரிப்பிட்டேஷன் குவஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அடுத்த டெஸ்ட் ஜோதி டெஸ்ட் 2 வந்து சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்து வர சண்டே இருக்கலாம் ஸோ அதில் உங்களுக்கு ஒன்றும் அந்த டிஎன்பிஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு 3000 பேர் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த டெஸ்ட் இன்னும் 6000 பேர் எழுதி பெல்லாரும் அது கம்மி போஸ்டிங்காக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்குமே நீங்கள் ஃபியூச்சர் எழுதுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட் எழுதி ஈவோ போஸ்டிங் வாங்குவீங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக போய் ஒரு கோயில் நிர்வாகிப்பீங்கன்னு ஆசையோடு இந்தியா கிளாஸ் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்